ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கத்த தந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை மதங்கள், எத்தனை மார்க்கங்கள் தங்களுடைய நிகழ்ச்சிகளை விசேஷமாக்கி கொண்டாலும் இப்படி இப்படி ஒரு நாளை யாரும் அதை கொண்டாட முடியாது. இந்த உலகத்தில் வாழ சகல காரியத்தையும் ஜெயித்த ஜெயிக்க போகிற ஒரு நினைவு கூறுதலின் ஒரு பெரிய நாள் இது. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளை நினைத்து நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜபத்திலே நீர் கடந்து வரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வானம் ஒளிந்து போகலாம், இந்த பூமி எல்லாம் ஒளிந்து போகலாம், ஆனால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது மாறாது, அது ஒளியாது அப்படின்னு எங்களுக்கு நன்றாகவே நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வார்த்தையினுடைய பெரிய வல்லமை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வார்த்தையினுடைய பலன் எங்களுக்குள்ளே வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை எங்களுடைய சரீரம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அபியாசப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீர் மிகவும் நல்லவர்.
ஆண்டவரே நீர் சாதாரணமானவர் அல்ல எங்களுடைய பாவத்திற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்காக அவமானங்களை நீர் ஏற்றதற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்காக நிந்தைகளை நீர் சகித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் பெரிய தேவனாய் இருந்தும் இந்த உலகத்தையே உம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவராய் இருந்தும் எங்களுக்காக மனுஷனுடைய ரூபமாகி ஆண்டவரே முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரே நாங்கள் இன்றைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா நன்றி 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 ஆண்டவரே நன்றி உம்முடைய அன்பிற்காக நன்றி உம்முடைய அன்பிற்காக நன்றி நீங்க எங்க மேல வச்ச பாசத்திற்காக நன்றி உம்முடைய முழு ஜீவனையும் எங்களுக்காக தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையும் அவர் எவ்வளவு நல்ல தேவன் உண்மையிலே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியமுள்ள ஜனம் இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு அது தெரியாது ஆனால் நமக்கு அந்த பரம ஈவை ருசி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தரே தந்திருக்கிறதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி 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 அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் ஓடையோதப்பா அன்பே கல்வாரி ஓ உங்களை பார்க்கையிலே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் ஊறுயுதப்பா ஒரு விசு கூட சேர்ந்த அன்பே அன்பே கல்வாரி அன்பே ஹாலலூயா உம்மை பார்க்கையிலே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் ஊடையுதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கிறது உங்க காயங்கள் பார்க்கிறேன் காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வாடிக்கின்றேன் தூய திருரத்தமே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுளமே தோடிக்கும் தூய திருரத்தமே தூய ஹாலேலூயா தோடிக்கும் தாயுளமே கரங்கள் உயர்த்தி அன்பே அன்பே ஓ ஹாலே உம்மை பார்க்கிலே உம்மை என் உள்ளம்
தாகம் தாகம் என்றி எனக்காய் ஏங்கி நின்றி தாகம் தாகம் என்றி எனக்கா ஏங்கி நின்றி பாவங்கள் சாந்தம் பாவங்கள் சுமந்தி பரிகார பரிகார எங்கள் பாவங்கள் சுமந்தி எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி பரிகார பலியான் கரங்களை உயர்த்தி அன்பே அன்பே கல்வாரி ஓ ஹல்லேலூயா உம்மை பார்க்கையிலே உள்ளம் கூடாய் கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி எங்களுக்கு செய்த நீங்க செய்த நன்மையை நினைப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீ தந்ததற்காக நன்றி அப்பா கோடி நன்றி ஆண்டவரே தேவரீர் உம்மோடே வழக்காட போனார் நீர் நீதி உள்ளவராமே தேவரீர் நீ நீதி உள்ளவராமே யார் உம்மோட வழக்காட முடியும் யார் உம்மோட கேள்வி கேட்க முடியும் இந்த உலகத்திலே சகல ஞானத்தையும் தருவதற்காக இந்த உலகத்திலே 33.5 வருடம் வாழ்ந்து எங்களுக்கு அநேக முன்மாதிரிகளை எங்கள் வாழ்க்கையில இருக்கிற சகல முன்மாதிரிகளையும் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அப்பா கோடி நன்றி அப்பா இன்றைக்கு உங்களுடைய அன்பை நாங்கள் நினைவு கூறணும் உங்க பாசத்தை நாங்கள் நினைவு கூறணும் ஆண்டவரே அதற்காக இந்த உலகத்தை நாங்கள் வெறுக்கணும் மாம்ச இச்சைகளை நாங்க வெறுக்கணும் உம்முடைய கல்வாரி மலையிலே நீ ஒரு விசை அடிக்கப்பட்ட உங்களை மறுபடியும் நாங்க அடிக்க வைக்க கூடாதப்பா எங்களுடைய பாவங்களினால் திரும்ப நாங்க உங்களை வருத்தப்படுத்தாதபடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இன்றைக்கு எங்க ஒவ்வொருத்தரையும் கழுவி சுத்திகரித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து பெரிய சாட்சிகளாக நிறுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது நன்றி அப்பா நன்றி அப்பா உங்க மகிமை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் எல்லாரும் அப்படியே உட்காரலாம் இந்த நல்ல சந்தோஷமான இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் ஆலயத்திலையும் இந்த நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஆராதனையிலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஆமேன் நன்றி ஆமேன் வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது எருசலேம் குமாரத்திகள் ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையை அப்படியே தூக்கி கொண்டு ஆண்டவர் ரொம்ப வேதனையோட பாடுகள் அந்த சுமந்து போகும்போது எல்லாரும் அழும்போது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா எருசலேம் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த தியாகத்தை நினைச்சு நம்ம அழ வேண்டிய அவசியம் கூட இல்லை ஆனா நன்றியா இருந்தா போதுமானது ஆமே நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் அப்படின்றது வந்து ரொம்ப நன்றி நன்றி நம்ம ஆண்டவருக்கு சொல்லக்கூடிய ஒரு நாள் ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாடுபட்டு
அப்படியே தான் அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்காம நிறைய நன்மை வந்து சேர்த்து வைப்பாரு. அது அந்த தகப்பனாருக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். அவமானத்தை அவர் மட்டும்தான் சந்திப்பாரு. மற்றவங்களுடைய ஏச்சு பேச்செல்லாம் அவர் மட்டும்தான் சம்பாதிப்பாரு. எல்லாத்தையும் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை அவர் சந்தோஷமா வைப்பாரு. எல்லாரும் அதான் ஒரு பிரதர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு குடும்பத்தில் இருக்கிற தகப்பனார் வந்து எல்லாத்தையும் சந்திச்சிருவார், ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்கள் வந்து அவங்க வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிப்பாங்களாம். சில உண்மையாக ஒரு நல்ல குடும்ப தலைவனுடைய வீட்டில் அப்போ வந்து நம்முடைய ஆண்டவர் வந்து நமக்காக எல்லாவற்றையும் சகித்து அவர் விட்டு கொடுத்து எல்லாவற்றையும் பண்ணி நமக்காக இவ்வளோ பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அதனால் நீங்கள் அழ வேண்டாம். சிலர் வந்து இந்த 40 நாட்களும் வந்து ஒரு இதை ஒரு ஃபாஸ்டிங்காகவே வந்து நிறைய பேர் கொண்டாடுவாங்க. அது நல்லது தான், கெட்டதெல்லாம் இல்லை. 40 நாட்களை விசேஷப்படுத்தி அது நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம ஜெபம் பண்ணி அப்படி தரித்திருக்கிறது காத்திருக்கிறது நல்லது தான். ஆனால் ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அவர் நமக்கு செய்த நன்மையை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நினைக்கணும். ஒப்பாரி வச்சு அழுறதுனால ஒன்றும் ஆயிர போகிறதில்லை. அதான் சிலர் சில திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40 நாட்கள் வந்து அப்படியே என்னமோ சபரிமலைக்கு போகிறது மாதிரி அப்படியே ரொம்ப கண்டிஷனாக இருந்துருவாங்க. இந்த சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. முட்டை சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, ரொம்ப பக்தியாக காலில் செருப்பு கூட போட மாட்டாங்க, ட்ரெஸ் கூட பார்த்தீங்கன்னா கதர் போட்டுக்குவாங்க. அதனால் அதே போல் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த 40 நாட்களையும் தெரிஞ்சு கொண்டு அந்த நாளில் நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன், ஆனால் அந்த கடைசி நெருங்க நெருங்க பார்த்தீங்களா குட் ஃப்ரைடே ஆச்சா அவ்வளோதான் இன்னைக்கு முடிச்சாச்சா நாளைக்கு உடனே ஆரம்பிச்சிருவாங்க. எந்த கடையில் சரக்கு வாங்கலாம் அப்படின்னு, எந்த கடையில் சரக்கு வாங்கலாம், யார் இதை பண்ணுறது, என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு என்ன நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்றத இப்போ இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸு முடிக்க முடிக்கவே நிறைய பேர் பிளான் பண்ணிடுவாங்க. அப்போது அவங்களுடைய 40 நாளுடைய விரதமும் 40 நாட்களுடைய அந்த ஒப்பு கொடுத்தலும் வந்து ஒரே நாளில் ஒன்றும் இல்லாமல் போயிடும், இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே எஸ்ட்ரீமாக போயிட்டு எடுத்தால் அந்த எஸ்ட்ரீம் இல்லைன்னா இந்த எஸ்ட்ரீம் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எப்படி இருக்கணும்னா இந்த உலகத்தில் நடுநிலையான ஒரு வாழ்க்கை வாழும். அதனால் ஆண்டவருடைய சிலுவையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது அப்படியெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் நன்றியோடு கண்ணீர் விட்டு அழலாம். சரி, எவ்வளோ பெரிய ஆண்டவர். வேதம் சொல்லுது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து அவருடைய அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம உதவி செய்யறது கூட நல்லவங்களுக்கு நம்ம செய்வோம், ஆனா கெட்டவங்களுக்கு செய்யவே மாட்டோம். அதான் ஆண்டவர் நம்ம மேல வைத்த அந்த பெரிய ஆசீர்வாதம். இந்த சிலுவைக்கு பெரிய ஒரு அடையாளம் இருக்கிறது. சிலுவை அப்படின்றது வந்து நேர்கோடு, அப்புறம் வந்து திருப்பி இன்னொரு கோடு, இந்த ரெண்டு கோடு சேர்ந்து தான் இந்த சிலுவை. இதற்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து இந்த சிலுவையினுடைய நடுப்பக்கம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மனிதனையும் தேவனையும் ஒன்றாக இணைக்கிற ஒன்று வந்து சிலுவை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொருத்தர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த சிலுவை அந்த ஒரு குறி என்கிறத ஐ அப்படின்னா நான் அப்படின்றது, ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குறி வந்து அந்த நான் என்கிறத அழிக்கிறது தான் சிலுவையினுடைய அடையாளமாகும். நம்ம நிறைய பேருக்குள்ளே வந்து எது இருக்கோ இல்லையோ என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நான் என்கிற கௌரவம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் என்னால் நான் என்ன எப்படி இவன் பேசலாம், நான் என்ன அப்படி நான் இவங்களுக்கு பண்ணினேன், எப்படி இப்படி செஞ்சான் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து நம்மை நம்மளால் விட்டு கொடுக்கவே முடியாது யாருக்காகவும். ஆனால் உண்மையான சிலுவையினுடைய அடையாளம் அவ்வளோ அவ்வளவு பெரிய தேவனாக இருந்தாலும் அவரால் சகலமும் முடியுமானாலும் நான் என்கிற அந்த குணத்தை அழிக்கிறதுனுடைய முன்மாதிரியை தான் கர்த்தர் சிலுவையை வைத்தார். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு வந்திருக்கிற உங்களெல்லாம் ஆண்டவர் மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள அந்த நான் என்கிற ஒரு கௌரவம் அப்படியே இருக்கா? அதான், எதுவுமே இல்லைன்னாலும் சிலருக்கு அந்த வரட்டு கௌரவத்திற்கு மட்டும் வந்து குறைச்சலே இல்லைன்னுவாங்கல்ல, அதை யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது.
மங்களகரமான உத்தரவை ஆமென் சொல்லுங்க கைகளை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நான் அல்ல சிலுவை நான் என்கிற அந்த அந்த வலிமை என்னை விட்டு அழிச்சிருது என் பலத்தால ஒண்ணும் அல்ல என்னுடைய திறமையினால ஒண்ணும் இல்ல சொல்லுங்க முழு பலத்தோடு என்னுடைய படிப்பினால ஒண்ணும் இல்ல ஆண்டவரே என்னால் எதுவும் செய்ய முடியாது முழுக்க முழுக்க உம்முடைய ஈவு உம்முடைய தயவு சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய அன்பு அது மட்டும்தான் என்னை நடத்த முடியும் நீங்க மட்டும்தான் என்னை நடத்த முடியும் நன்றியப்பா ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீர்களா அப்ப இன்னைக்கு ஒரு ஒரு பொருத்தனையோட போகணும் இனி மரணம் வரைக்கும் என்ன யோசிக்க கூடாது அப்படின்னா நான் அப்படின்ற அந்த கௌரவத்தோட நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வாழக்கூடாது அப்படி நீங்க வாழ்ந்தீர்களே ஆனால் சிலுவை உங்களுக்கு சொந்தமானது அல்ல கேட்கல பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க சிலுவை உங்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னா முதல்ல நான் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது ஆமென் உண்மையான சிலுவையினுடைய சொந்தக்காரங்க யார் அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாமே தெரிந்திருந்தும் நான் எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருந்தாலும் நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்றவங்க தான் உண்மையான சிலுவைக்கு சொந்தக்காரர்கள் ஆமென் சொல்லுவோம் ஒரு டெய்லி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 10 டைமாவது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த நான் என்னால முடியாது அப்படின்றத அப்படின்னா உங்களுடைய கான்பிடண்ட வந்து குறைக்க நான் சொல்லல பட் நான் அப்படின்றத நீங்க டெய்லி ஒரு 10 டைமாவது அறிக்கை செய்து நீங்க அழிக்கணும் அது அது இல்லை அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெரிய மரமாய் உங்களுக்கு வளர்ந்து நிற்கும் ஒரு காலகட்டத்துல உங்களால வந்து ஒரு கீழே இறங்கவே முடியாது அதுல வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது உங்களால நீங்க அதை வளர்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்ப டெய்லி வந்து சிலுவைக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா என்னால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 10 டைமாவது வந்து நீங்க சொல்லணும் பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபம் பண்ணும் போது நான் குப்பா ஆண்டவரே நான் தூசி ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றதுக்கு காரணமே இதுதான் இன்னைக்கு அதை நக்கல் பண்ணிட்டாங்க நிறைய பேரு நான் குப்பைன்னு சொல்றாங்க தூசின்றாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி பண்ணி நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை ஆனா ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில நான் என்கிறத எங்கேயுமே காமிக்க கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சிறைச்சாலையில போயிருக்கிறாரு இப்போ வந்து என்ன அங்க நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்க துதிச்சு பாடும்போது அந்த கட்டுகள் எல்லாம் அப்படியே அவிழ்ந்து கீழே விழுந்து இப்போ அவங்களுக்கு எதுவுமே இல்லை ஃப்ரீயா இருக்காங்க இப்போ நீங்களும் நானுமா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போன்னு நினைக்கிறீங்க நான் சொல்லியிருப்பேன் நான் உண்மையில என்ன நம்ம ஒரு பெரிய கெத்தை எங்க காமிச்சிருப்போம் கண்ணை மூடிட்டு ஏய் வாய் யாரு ஏன் கைய கட்டுனீங்களா என்ன நினச்சி கட்டினீங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஐயா பவர் என்னன்னு தெரியுமா பாத்தியா நான் யார் தெரியுமாயா கர்த்தருடைய ஊழிகாரையா நானே என்ன கட்டி போட்டுருவீங்களா நீங்க நம்ம அங்க ஊர்பட்ட பந்தா விட்டுருப்போம் அந்த இடத்துல நான் என்ற அந்த ஐடென்டிய வந்து அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பதிக்காம நம்ம வெளியே வரவே மாட்டோம் நம்ம பயன்படும் போது நம்மை அறியாமலே அந்த பெருமை நமக்கு வந்துடும் ஆனா அப்போஸ் நான் எப்பவுல அந்த இடத்துல வந்து தன்னையே குத்தி கொல்ல வர்றன்ட்ட பார்த்து டேய் ஒண்ணுமே பண்ணாத நீ உன்னை ஒன்னும் சேதப்படுத்திக்காத நான் உங்களை ஆசீர்வதிக்கதான் உங்களை வந்திருக்கிறோம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சாதாரணமா அப்படி இந்த விஷயத்த விட்டுருங்க விரியன் பாம்பும் அவனுடைய கையிலே கவ்வி கொண்டு அதுல நுரத்தள்ளி செத்துருவான்னு நினைச்சு அவன் சாகலன்னு உடனே இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்
நம்ம நிறைய பேர் பாத்தீங்க அப்படினு சொன்னா இந்த சர்ச்சல இந்த சைடுல இந்த அத க்ளீன் பண்ணும்போது ஒரு குட்டி பாம்பு ஒன்னு வந்துச்சு. சோ அந்த பாம்பை வந்து அடிச்சு கொன்னுட்டாங்க. கொன்னுட்டதுக்கு அப்புறம் அது கடந்துச்சா ஒருத்தன் வந்து வால் அப்படியே தூக்கி அப்படியே கையில வச்சு பாரு நான் பாம்பு தூக்கிட்டேன் பாரு நான் பாம்பு தூக்கிட்டேன். உடனே நாலு பேர் அவனை பார்த்தோன்னா ஏ என்ன பாம்பு தூக்கிட்ட கையில அப்படின்னு உடனே ஒரு போட்டோ எடுத்து பாருங்க நான் இன்னைக்கு பாம்பு தூக்கிட்டேன். எந்த பாம்ப? ஆனா நீ தூங்குன செத்த பாம்பு. செத்த பாம்பை தூக்குறதுக்கே அவ்வளவு வந்தா நான் பாம்பு தூக்கிட்டேன் நான் பாம்பு தூக்கிட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி ஒரு ஜீவனோடு இருக்கிற விரியன் பாம்பு விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்பை அப்படி நீங்க ஒருவேளை உங்களை கடிச்சு உங்களுக்கு சேதமே வரலன்னா அந்த இடத்துல உங்க கெத்து எப்படி இருந்துக்கும் நினைச்சு பாருங்க. நான் நம்புறேன் இங்க இருக்கிற நிறைய பேர் நடக்க மாட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பறப்போம். அப்படியே ஒவ்வொருத்தனும் வாங்கடா முழங்கால் படி போடுங்கடா எல்லாம் கீழே விழுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பற்றி? எப்போ என்ன அந்த அந்த சூழ்நிலை நீங்க நினைச்சு பாருங்க எப்படி அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு இருந்திருக்கும் பாருங்களேன். நான் உண்மையிலே அந்த இடத்துல இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமோன்னு யோசிக்கிறேன். அப்படியே ஒரு கேத்து நம்மளே அறியாமலே பாஸ்டர்ன்ற ஒரு பெரிய தோரணை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அதை கடிக்கும் போதும் ஒரு பெரிய எஃபெக்ட் பண்ணல, அது தன்னை தீமைப்படுத்தாத போதும் ஒரு பெரிய எஃபெக்ட் பண்ணல. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை குறைவிலையும் தழும்ப கூடாது நிறைவிலையும் தழும்ப கூடாது. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை குறைவிலையும் சோர்ந்து போயிடக்கூடாது. அதான் வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிய. இல்லாமையிலையும் ஒரே மாதிரிதான் இருக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இருக்கும் போதும் இதுதான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை. இப்போ உங்களை பார்த்து கேளுங்க, நீங்க மாறிட்டீங்களா பிரதர்? இல்லாத போது இருந்தது மாதிரி இப்படி இல்லை இப்ப இல்லையா சிஸ்டர்? இல்ல இல்லாத போது உங்களால அதை ஏத்துக்கவே முடியலையா? ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே வந்து இந்த இந்த இதை வந்து காப்பாற்றி கொள்ளணும். நீங்க இதுல நீங்க சரியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் உங்களை நம்பி பொறுப்புகள் வந்து வந்துட்டே இருக்கும். நீங்க எல்லாத்துலயும் வெற்றி. சிலருக்கு பாருங்க ஒரு சின்ன அவார்டு மாதிரி ஒன்னு தர வைக்க வேணாம், ஐயோ அவ்வளவுதான், அவங்களால அவங்கள பிடிக்கவே முடியாது அவங்கள. சிலரை பாருங்க ஒரு வார்த்தையை வந்து மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டா போதும் அவ்வளவுதான், அவங்க டவுன்னா டவுன் அந்த 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 பல்ட்டின் வாங்கல லாஸ்ட்ல போயிருவாங்க. என்ன அவ்வளவுதாங்க நான் இனி இருக்க மாட்டாங்க போறேங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்க. அப்போ நீங்க என்ன பண்ண, எப்பொழுதும் நடுநிலையா இருக்கணும். எனக்கு ஒண்ணு கற்றுத்தாருங்க ஆண்டவரே, சோதனையில நான் விழுந்தும் போயிடக்கூடாது, ஜெயத்துல நாம் பெருமைப்பட்டுறவும் கூடாது. எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருந்தாலும் மனரமயமா இருப்பதற்கு எனக்கு கற்றுத்தருகிற நல்ல ஆண்டவர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல், பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியல, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியல. ரொம்ப அழகான பாடல். உண்மையிலே இயேசுனுடைய அன்பு ரொம்ப பெரிய அன்பு. சேர்ந்து பாடி. மண்ணான மனிதன்னா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன்னா என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது எனந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது அன்பு சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ. கரங்கள மேல உயர்த்தி தேவனே சிவனே தேவனே என் ஜீவனே இயேசுவே வாழி சத்தியமே, தேவனே சத்தியமே. பாவி என் மீது எனந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை.
மன்னான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா தேவன் நீ என்னை தேடலாகுமா உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா உம்மோடு நான் வாழ முடியுமா உம்மோடு நான் வாழ நான் கீழ
மனுஷ மறந்தும் நீங்கைய துக்கம் மறக்கலையே உம்மை ஆராதி எல்லாரும் சேர்ந்து நம்ம எதுவுமே இல்லாத போது நம்மை ரொம்ப நேசித்தவர் நம்முடைய கர்த்தர் ஒருவர். இந்த உலகத்தில் நம்மை நேசிப்பதற்கு இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை நம்மகிட்ட இருக்கலாம். நான் உண்மையிலே நான் நம்புகிறேன், இன்னைக்கு எத்தனையோ பேருடைய அன்பு எனக்கு கிடைக்கிறது. என்னுடைய சாட்சியை ஒரு நாள் ஒருத்தர் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். 2000 வந்து நானும் அதே கோயம்புத்தூரில் தான் இருந்தேன். நான் அங்கே தான் 2000 2005 வரைக்கும் அங்கே இருந்தேன். ஆனால் அந்த 3 இயர்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி பைபிள் காலேஜில் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே உங்களை பார்த்துக்குவேனே. அந்த 5 வருஷத்தில் நான் வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தேன். நிறைய பணம் என்கிட்ட இருந்துச்சு. சும்மா அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவேன், ஆனால் உங்களை நான் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு. அப்போ நான் அவரிடத்துல சொன்னேன், இல்லை பிரதர், கண்டிப்பாக நீங்கள் இருந்திருந்தால் கூட எனக்கு செஞ்சுருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு செய்யக்கூடிய இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு பண்ணலாம், தேவைன்னா பண்ணலாம். ஏன் அப்படின்னா எல்லா நம்மை வரும்போது ஒரு மதிப்பு ஒரு மரியாதை வரும்போது நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்க, நிறைய பேர் நம்மளை கனப்படுத்துவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது அதான் வேதம் சொல்லுது, ஏழையினுடைய ஞானம் அசட்டை பண்ணப்படுமா. நீதிமொழிகளில் சொல்லும்போது ரொம்ப அழகான ஒரு கதையை சொல்கிறாரு. ஒரு 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 ஏழையான ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய ஞானத்தினால அந்த பட்டணத்திற்கு வந்த பெரிய ஆபத்தை காப்பாற்றிட்டான். ஆனால் முடிவு என்ன அப்படின்னா, அந்த ஏழையான மனுஷனை நினைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையாம். ஏழையினுடைய ஞானம் அசட்டை பண்ணப்பட்டுச்சாமா. உண்மையிலே இந்த ஜபத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது நம்மை நிறைய பேர் தேடி வரலை, நம்முடைய சொந்தங்கள் தேடி வரலை. ஆனால் நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நம்மை ரொம்ப நேசித்தவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு கார் இல்லாத போதே என்னோட பிரயாணத்தில் வந்தார். எனக்கு வீடு சரியா இல்லாத போதே என் வீட்டில் என்னோடு கூட போஜனத்திற்காய் கடந்து வந்தார். ஆமென். இன்னைக்கு நான் கார் வச்சிருக்கும் போது என் காரில் என் கூட பிரயாணம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் நடந்து போகும்போதே என் கூட பிரயாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்ட ஒருத்தர் யார் அப்படின்னா பிரதர் ஏசப்பா தான் பிரதர். இன்னைக்கு உங்க கூட வர்றதுக்கு நிறைய பேர் ஆயத்தமா இருக்கலாம், கூட்டிட்டு போக மாட்டீங்களா, கூட்டிட்டு போட மாட்டீங்களா, ஆனா நீங்க தனியா நடக்கும் போது ஏசு. அதனால இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் முழுக்க முழுக்க உங்க இருதயத்துல ஒண்ணு மட்டும்தான் இருக்கணும். நான் இன்னைக்கு காலையில எழும்பினதுல இருந்து ஒண்ணு மட்டும்தான் ஆண்டவருக்கு சொல்றேன், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே இவ்வளவு பெரிய தேவனா இருந்தோம் உம்முடைய பெரிய ஆசீர்வாதத்தை பவர் உம்முடைய வல்லமைய இது எல்லாவற்றையும் இறக்கி வச்சு எல்லாவற்றையும் கீழே இறக்கி வச்சு சாதாரணமான ஒண்ணுக்கும் உதவாத எங்களை தேடி வந்து என் கூட டிராவல் பண்ண நீரு எத்தனை நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து பாடி உண்மையா ஆண்டவருக்கு நன்றி சொல்றவங்க. ஆண்டவரே என்னை தேடி வந்ததற்காக, ஒருவேளை இந்த ஜபத்துல யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர் இன்றைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு யாரெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணினாலும் நான் நம்புறேன் ஏசு உங்க பக்கத்துல வர்றாரு, ஏசு உங்க கூட நடக்கிறாரு. அவர் கோடீஸ்வரனுடைய தேவன் அல்ல, அவர் ஏழைகளுடைய தேவன், திக்கற்றவருடைய தேவன். ஆனால் கோடி கணக்காய் ஆசீர்வதிக்கிறவரும் அவர் தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி. முழு இருதயத்தோடு காசு பணம் இல்லாம
முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலை அப்பா காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் திரும்ப திரும்ப சொல்லுவோம் காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத சொல்லுங்க சொல்லுங்க திரும்ப திரும்ப காசு பணம் நீ நல்லவ உங்க அன்பு மறக்கவே முடியாதுப்பா எவ்வளவு நல்லவரப்பா மறக்கலையே நான் உடஞ்சு போய் கடந்த நான் நொறுக்கப்பட்டு கடந்த என்ன ஓட்டு சேர்க்க நீங்கவர் நான் மறக்கலையே என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டு நான் மறக்கலையே உம்மை ஆராதி இப்ப சொல்லிக்கொண்டே அப்படியே ஆராதிக்கிறவங்க ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடட்டும் வாலிப தம்பிய மூடட்டும் வாலிப தங்கச்சிய மூடட்டும் பாட ஒரு நாள் உம்மை ஆராதிப்பேன் அழகே ஹல்லேலூயா ஆயிரங்கள் பார்த்தால் கோடி ஜனம் இருந்தால் உம்மை விட இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தால் கோடி ஜனம் இருந்தால் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை கீழ விழுந்தும் நீங்கள் தூக்கம் மறக்கலையே மனுஷ மறந்தும் நீங்கள் தூக்கம் மறக்கலையே உம்மை என்னை மன்னிக்க மனசார மனசார சொல்லி சொல்லி கத்தருக்கு நீர் எத்தனை நல்லவராண்டவரு எத்தனை நல்லவராண்டவரு பயனற்ற நிலத்தை போல் மறக்கப்பட்டவனா அறுவடை காணாமல் தனிந்து போனவனா பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா அறுவடை காணாமல் தனிந்து போன தரிசான தரிசன
எத்தனையோ பேர் நல்லவர்கள் இருந்தாலும் இந்த உலகத்துல அவருடைய நன்மையை ருசிக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு ஈவாக தந்திருக்கு. நேற்றைக்கு ஒருத்தர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், டெத் அப்படின்றது நல்ல நியூஸா கெட்ட நியூஸா அப்படின்னு. டெத் அப்படின்றது நல்ல நியூஸா கெட்ட நியூஸா அப்படின்னு. கெட்ட நியூஸ் தான் அப்படின்னு. அப்புறம் ஏன் இயேசுநாதர் இருந்தது குட் ஃப்ரைடே அப்படின்றாங்க? அப்ப இயேசுநாதர் இருந்தது குட் ஃப்ரைடே அப்படின்னா அப்புறம் நல்ல நல்ல ஃப்ரைடே தானே? அது என்ன துக்க வெள்ளி இல்லை இல்லை, நல்ல வெள்ளி தானே? அதை எதுக்கு அப்படி சொல்றாங்க? அது அவர் டெத்து தானே ஆயிட்டாரு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், உலகத்துல இருக்கிற லட்சக்கணக்கான பேருடைய மரணம் அது கெட்ட நியூஸ், ஆனா என் இயேசுனுடைய மரணம் குட் நியூஸ், அது நல்ல நியூஸ். அது கெட்ட நியூஸ் கிடையாது. அவர் அன்னைக்கு மரிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப சாட்சியாய் வெற்றியா இருக்கிறோம். அதனால சோ எல்லாருடைய மரணத்தினுடைய நாளையும் பேட் டே அப்படின்னு சொல்லலாம், ஆனா என் இயேசுனுடைய நாளை குட் ஃப்ரைடேன்னு சொல்லணும். அது புனித வெள்ளிதான். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு அந்த இயேசுனுடைய அன்பு இன்னும் போய் சேராம இருக்கும்போது அந்த கல்வாரி ரத்தம் உங்களை தொடுறதே, நம்மை தொடுறதே பெரிய பாக்கியம். வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையினுடைய உயர்வுனுடைய ஆரம்பம் எங்க ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா, நீங்க கல்வாரியை ரசிக்கிறதுல தான் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. யார் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த கல்வாரி காட்சியை வந்து மனசுக்குள்ள நினைச்சு, அந்த கல்வாரி காட்சியை நினைச்சு அழுது, அந்த கல்வாரி காட்சியினுடைய அந்த தியாகத்திற்கு மதிப்பு கொடுத்து அந்த ரத்தத்தால் கழுவப்படுறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருடைய ஃபியூச்சரும் நான் நம்புறேன், நிச்சயமா சொல்றேன். உங்க தலையெழுத்து அம்மா எழுதுனது மாதிரி இல்லை, அப்பா எழுதின மாதிரி இல்லை, விசேஷமா எழுதப்படும். ஆமே. ஸோ கல்வாரியை நம்முடைய வாழ்க்கையில வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் அல்ல, அடிக்கடி நம்ம நினைக்கணும். கல்வாரியை நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காணப்படுகிற, உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற பாடுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியவே தெரியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய சகிப்பு தன்மையை முழுமையாய் கற்றுக் கொடுத்தது எங்க அப்படின்னு சொன்னா, சிலுவைதாங்க கற்றுக் கொடுத்து. அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி அந்த சிலுவையினுடைய ஆண்டவரே, உம்முடைய சிலுவையினுடைய அந்த மகிமை, அந்த தியாகம், அந்த பொறுமை, அந்த அன்பு என் மேல அப்படியே இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். பாடலாம் அந்த பாட்டை இன்னொரு விசை கூட. சோ ஆண்டவரே, என்னை நினைச்சதற்காக, எனக்கா ஒரு நூறு ஜாஸ்தி, எனக்கா இத்தனை கிருபை, என்னை விட எத்தனையோ பேர் தகுதியா இருந்தோம், அந்த கல்வாரி ரத்தம் என்ன தேடி வந்ததற்காக, எனக்கா இத்தனை கிருபை, என்மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என்மேல் அளவற்ற கிருபை, என்ன விட தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி சத்தமா, என்ன விட தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று வாழவை, உங்க கிருபை முழு பலத்தோடு அப்பா, நன்றி ஆண்டவரே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தணிந்து போனவனா, பயனற்ற நிலத்தை போல அறுவடை காணாமல் தணிந்து போனவனா, தரிசா இப்பவே உங்க
கல்வாரி சிலுவை மறுபடியும் ஒரு டைம் என் பிள்ளைய துவக்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. துவக்கி வைத்தவரே உங்க கிருபை அப்பா. ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னுடைய ரத்தத்தையே சிந்தின ஆண்டவருடைய ரத்தம் இன்னைக்கும் பேசிட்டு இருக்குது. அவருடைய ரத்தத்தினுடைய வல்லமை குறைஞ்சு போகவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய சாட்சி வந்து என்னுடைய திருச்சபையில ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு சிஸ்டர் வந்து திடீரென்று அவங்களுடைய 2 கண் பார்வையும் ரொம்ப டவுன் ஆயிட்டே வந்துருச்சு. அப்போ டாக்டர்கள் வந்து அவங்கள செக் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு உங்களுடைய நரம்புகள் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணினாலும் அது சரியாகும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்னாங்க. அப்போ ஒரு நாள் இது எங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் அவங்க ரொம்ப உடஞ்சி போய் வந்துட்டு இந்த திருவரந்து பந்தி கொடுக்கும்போது அந்த ரசம் கொடுப்போம் பாருங்களேன், அவங்களுக்கு அப்படி ஒரு விசுவாசம். ஸோ அதுக்காக அப்படியே நம்ம எல்லாரும் பண்ணணும்னு நான் சொல்லலை, அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஃபெய்த்து, சரி இது ஆண்டவருடைய ரத்தம் தானே, இயேசுனுடைய ரத்தம் தான் எல்லா வியாதிகளையும் சுகமாக்கும்னு நம்ம வந்து வாசிச்சிருக்கோமே, ஆண்டவரே இது உங்க ரத்தம்னு நான் நம்புறேன், இது ரத்தமா மாத்துங்கன்னு சொல்லி ஒரு விரல்னால அந்த ரசத்தை தொட்டு தன்னுடைய கண்களில் வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், இன்னைக்கும் திருச்சபைக்கு வர்றாங்க, கர்த்தர் ஆபரேஷனே இல்லாம 2 கண்களிலையும் பரிபூரணமான. சோ நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் கர்த்தர். உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு இது புரியாம இருக்கலாம், அதனால நான் நம்புறேன் அவருடைய ரத்தம் எத்தனை வருடங்கள் ஆனாலும் திரும்பவும் பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தரிசு நிலத்தை என் தேவனாகிய கர்த்தர் செழிப்பான காடாய் கர்த்தர் மாற்ற போகிறார், அவருடைய கிருபை வாழ வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அடுத்த சரணம் ரொம்ப அழகா இருக்கும். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் தான், ஆனா அற்பமான என்னை கர்த்தர் அற்புதமாய் மாற்றி அற்புதங்களை செய்ய கர்த்தர் வைக்க போறார். ஹாலேலூயா. கரங்களை தட்டி அந்த பாடலை ஆமே. நன்றி பயனற்ற நீலத்தை போல மறக்கப்பட்டவன் அறுவடை காணாமல் தனிந்து போனவன் பாட பாட அந்த கிருபை மறக்கப்பட்டவன் தனிந்து போனவன் இப்ப சொல்லுவோம் உங்க கிருபை, உங்க கிருபை என வாழணும், உங்க கிருபை நல்லவரப்பா. பார்த்து சொல்லுங்க என்ன விட தகுதியாக என்ன விட தகுதியாக சொல்ல 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 வாழ வைக்கிற கர்த்தருடைய கிருபை
இப்பவே அந்த இரத்தத்தினுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா, தொடட்டும் ஆண்டவரே, தொடட்டும் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்ட ரத்தம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில உயிர்ப்பிப்பை கொடுத்ததோ, இந்த பாடலை பாட 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 தோல்வி நாளங்களில மூழ்கி போன நிறைய பேரை அந்த ரத்தத்தின் வல்லம் அப்படியே தூக்கி எடுக்கட்டும் ஆண்டவரே, நிறுத்தட்டும் ஆண்டவரே. இனி தோல்வி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டாவதாகப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. தோல்வி நாளங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவனா, தோல்வி நாளங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவனா. அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, இப்ப சேர்ந்து உங்க கிருபை அவருடைய கிருபை எங்களை வாழ வைக்கிறோம். இப்போ இந்த பாடல பாட 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 வாழ வைக்கிற தெய்வமே, உங்க கிருபை. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விட எத்தனவே தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும். எஸ், இந்த வார்த்தை சொல்லி சொல்லி ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் நம்மை வாழ வைக்கும், மீண்டும் நம்மை வாழ வைக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? விசேஷமாக இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் எல்லா திருச்சபையிலும் இந்த 7 வார்த்தையை வந்து ரொம்ப அழகாய் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி 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 அந்த ஒவ்வொருத்தராக வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கு தான் நிறைய திருச்சபைகளிலே சர்ச்சினுடைய ஜனங்களுக்கு வந்து டைம் கொடுக்கறது இன்னைக்கு தான். ஆனால் நிறைய இடத்துல சண்டையும் வந்துடும் பாருங்களேன், எனக்கு எனக்கு தரல அந்த மாதிரி ஒரு சண்டை வந்துடும். இன்னொன்று வந்து எனக்கு அந்த வார்த்தை தான் வேணும், நான் அந்த வார்த்தை தான் பேசுவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் நிறைய இருக்கும். ஆனால் நானும் வந்து இன்று இந்த குட் ஃப்ரைடேக்கு வந்து அந்த 7 வார்த்தைகளை வந்து அதைத்தான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஜோம் பண்ணி கத்தர் சமூகத்திலேயே ஆயத்தம் பண்ணி ஸோ ஒவ்வொரு வார்த்தையாக உங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு கண்டினியூவாக நம்ம அப்படியே ஆராதித்து இன்று இந்த நாளை வந்து சந்தோஷமாக கர்த்தருடைய சமூகத்தில் கழிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதுவும் அவருடைய அன்பை உணர்றது அது பெரிய பாக்கியம். அதனால் இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லவராக இருப்பாராக. அல்லேலூயா. நான் வந்து இந்த 7 வார்த்தைகளை வந்து 7 வழிகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். அப்படின்னா சிலுவையிலே ஆண்டவருக்கு இருந்த 7 விதமான பெயின், 7 விதமான வலி, அதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்து அந்த கடைசி நேரத்தில் அதுவும் வலியான நேரத்தில் வந்து பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டவருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு அவர் 100% தேவனாக இருந்தாலும் 100% அவர் வந்து மனிதனாகவும் இருந்தார். அதனால் அவருக்கு வலிச்சிருச்சு, அவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு, அவருக்கு வந்து பசி எடுத்துருச்சு, அவருடைய சரீரம் டயர்டாயிருச்சு. அப்போது 100% மனுஷனாகவும்
தேவனாவும் அவர் இந்த பூமியிலே இருந்தார். நல்லா கவனிங்க. அப்போ அவருடைய அந்த கடைசி நேரத்துல அந்த வலியான நேரத்துல வந்து அவர் வந்து ஏழு வார்த்தைகளை அவர் பேசுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, நம்ம வந்து ரொம்ப சோதிக்கப்படும் போது இல்லைன்னா ரொம்ப ஒரு பாடு அனுபவிக்கும் போது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வந்து சிலருக்கு வித்தியாசமாய் வருகிறது. யோபுவையும் யோபுனுடைய மனைவியையும் ரெண்டு பேருமே ஒரே பாதையில கடந்து போறாங்க. யோபு தன்னுடைய சரீரத்தில் பாதிக்கப்பட்டுட்டான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய சொத்தை இழந்தாங்க. அதே வலி யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா சரீரத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இல்லையே தவிர யோபுனுடைய மனைவிக்கு அந்த பிரச்சனை இருக்குது, கஷ்டமா இருக்குது. ஒரு பிள்ளைய வந்து ஜென்ஸ் வந்து சில நேரத்தில் மரணம் அடைய கொடுத்தா கூட சரி ஓரளவு அப்படியே அவங்க ஆறுதல் அடைஞ்சிக்குவாங்க, ஆனால் ஒரு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே நாளில் அடக்கம் கூட பண்ண முடியாத அளவிற்கு ஒரு தாய் இழப்பார்களானால் அந்த தாயினுடைய வலி ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஆனால் ரெண்டு பேருக்கு இங்கே வலிக்குது. இந்த ரெண்டு பேருடைய வாயிலிருந்தும் புறப்படுகிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்களா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இல்ல கர்த்தருடைய கையிலேயே நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, உங்களுக்கு வலிக்கும் போது, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது, சிறுமைக்குள்ளாகும் போது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வந்து ரொம்ப கவனமுள்ளதா இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு வலியின் மத்தியிலையும் அந்த ஏழு வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார். ஸோ அப்போ அவருக்கு வந்து ஒரு ஏழு விதமான பெயின், அந்த வலியை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். நம்பர் ஒன், முதலாவதாக நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 34 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது பிதா இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்போ நம்பர் ஒன், முதலாவதாக இங்கே சொல்லப்படுகிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய இருதயத்தில் அவர் பேசுகிற முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வார்த்தை? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போ அவருக்குள்ளே ஒரு ஒரு பெயின் இருக்குது. என்ன பெயின் அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நான் வந்து மன்னிக்கப்படணும், நான் வந்து தண்டிக்கப்பட்ட கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் இருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய வலியை அவர் சுமக்கிறாரு. அவர் சுமந்து தன்னுடைய வார்த்தையினால முதல் பேசுகிறது மன்னியும் என்கிற வார்த்தை. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் பாவத்தினுடைய உச்சகட்டத்திலே வாழ்ந்து என்னுடைய பாவத்தினுடைய வல்லமை மன்னிக்கப்படுமா, நான் மன்னிக்கப்படுவேனா, இயேசு என்னை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அவருடைய வலியை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லை உன்னுடைய பாவங்கள் நிச்சயமா என்னப்படும் அப்படின்னா மன்னிக்கப்படும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் வந்து உங்களுடைய தவறுகளை மனிதர்கள் மன்னிக்காமல் இருக்கலாம். நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் செய்த தவறுகளை மனிதர்கள் மன்னிக்காம இன்றைக்கு கூட உங்களுக்கு முன்பாக அதை சொல்லி 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 காமிக்கலாம். நான் பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு அசுத்த வாழ்க்கை வாழ்ந்தேன், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்ற வலிய நான் நம்புறேன். நீங்க மட்டும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் கர்த்தர் சுமந்ததுனாலதான் தன்னுடைய முதல் வார்த்தை என்ன சொல்றாருன்னா, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜபத்தில்
அந்த பாவத்தினுடைய வலிய அப்படியே போக்க முடியாம நானா ஒரு மிஸ்டேக் பண்ண ஒரு நபர், நான் ரொம்ப பாவத்தை நான் செய்தேன், நான் தப்பு பண்ணிட்டே நான் இருந்தேன், நான் என்ன பண்றேன்னு தெரியல, கர்த்தர் என்ன மன்னிப்பாரா, ஆண்டவர் என்ன திரும்ப தூக்கி எடுப்பாரா, இல்ல இந்த உலகம் என்னைக்கு என்ன மன்னிக்க போகிறது, அவர்களுக்கு முன்பாக மீண்டும் ஒரு பரிசுத்தவானாய் நான் நிற்க முடியுமா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு நிச்சயம் ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வருமா அப்படின்னு யார் நீங்கள் இந்த ஜெபத்துல இருந்தாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல கர்த்தருடைய ஒரு பெரிய வல்லமை உங்களுக்கு நேராய் கடந்து வந்து ஆண்டவர் உங்க வலிய பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் பாவங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படும், உன்னுடைய அக்கிரமங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படும், பாவத்தை மன்னிக்கிறதற்கு வல்லமை உள்ள ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்படியே கைகளை மேல உயர்த்தி என் பாவத்தை மன்னிப்பதற்கு சகல பலமும் உள்ளவர் நீர் ஒருவர் மட்டுமே. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிப்பதற்கு நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நான் செய்த பாவத்திற்கு ஆண்டவரே நான் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம்தான் ஆண்டவரே, நிச்சயம்தான், நான் ஒருவேளை இன்றைக்கு நான் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னை மன்னிக்கிற ஒரு தயவிருத்த கர்த்தர் நீர் மன்னிப்பீரானால் எனக்கு வலிகள் இருக்காது, நீர் மன்னிப்பீரானால் எனக்கு அந்த தண்டனை என்னை பின்தொடராது, அந்த கண்ணிகள் என்னை பின்தொடராது. ஆமேன் சொல்லுங்க. அப்ப நான் நம்புறேன் சிலுவையில ஆண்டவருக்கு வலித்த முதல் வலி என்ன அப்படின்னா, தான் செய்த தவறுக்காக தண்டிக்கப்படுறாங்க. பாருங்க, பாவம் செய்யும் போது ஒரு மனுஷன் எப்படி தண்டிக்கப்படும் போது அவனுக்கு என்ன வலி இருக்கும்ன்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு தெரியும். இந்த ஜெபத்துல ஒரு தப்பை பண்ணிட்டு அந்த தப்பின் மூலமாய் அந்த தவறின் மூலமாய் யாரெல்லாம் நீங்கள் வந்து தண்டிக்கப்படுகிறீர்களோ தண்டிக்கப்படுகிறீர்களோ, இந்த வலியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு நமக்காக அவர் சுமந்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எப்பேற்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் நான் நம்புகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் தன்னை தூஷித்த, தன்னை அடித்த, தன்னை கொடுமைப்படுத்தின, தன் மேல் பழி சொன்ன அவர்களையே மன்னியும் என்று கர்த்தர் ஜெபிப்பாரானால், இந்த ஜபத்துல ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் மன்னிக்காம இருப்பாரா? மன்னிக்காம இருப்பாரா? கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தும் போது எல்லாரும் அவளுக்கு நேராய் தண்டிக்கப்படுவதற்கு தண்டனையை கொடுப்பதற்கு ஆயத்தமா காத்துட்டு இருக்கிறாங்க. இவள் தண்டிக்கப்பட வேண்டும், இவ தண்டனைக்கு உரியவர்கள். ஆனா நான் நம்புறேன் அந்த வலி கர்த்தருக்கு தெரியும். நீங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா தண்டிச்சுட்டு போவீங்கப்பா, ஆனா நீங்க கொடுக்கற அந்த தண்டனை அவ வாழ்நாள் முழுக்க அவளை அவமானப்படுத்திடும், அவளை கஷ்டப்படுத்தி இருக்கும், அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற நபர்களெல்லாம் கஷ்டப்படுத்தும். அப்போ அந்த அன்புள்ள ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஸ்திரீயே இவர்கள் எல்லாரும் உன்ன நியாயத்துல தீர்க்கல்ல, நானும் உன்ன நியாயத்துல தீர்க்கல்ல, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று கர்த்தர் சொன்னார். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் செய்த தவறுக்காக இந்த உலகத்திலே உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நிறைய பேர் ஆயத்தமாய் காத்துட்டு இருக்கலாம். இதற்கு முன்பாக நிறைய பேர் உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், இன்றும் தண்டனையை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் இந்த குட் ஃப்ரைடேல கர்த்தருடைய ஒரு பெரிய வலி நிறைந்த இயேசு தன்னுடைய மனசுல அவருக்கு இருக்கிற முதல் வலி என்ன அப்படின்னா, ஒரு பாவி தன்னுடைய தவறின் நிமித்தம் தண்டனைக்கு ஆயத்தமா இருக்கும் போது அந்த வலியை கர்த்தர் உணர்ந்திருக்கிறார். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், நீங்க உங்களுக்கு வேற எந்த பெயினும் இல்லை சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு வேற எந்த பெயினும் இல்லை, நீங்க சம்பாதிக்கலன்னோ இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு இல்லைனோ, ஆனா ஒரே ஒரு பெயின் திரும்ப திரும்ப உங்களை குத்திட்டு இருக்குது, வாட்டிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்,
நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செய்த தவறுக்காக எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்குது, இந்த தண்டனையினால நான் மரிச்சிடுவேனோ, இந்த தண்டனை என்னை திரும்ப எழும்பி நிற்க பண்ணாதோ. ஆனால் கர்த்தருடைய ஒரு பெரிய மகிமை, ஒரு மன்னிக்கிற வல்லமை, உன்னுடைய வழிகளை அறிந்த கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உன்னை மன்னிப்பேன், என்னுடைய இரத்தத்தால உன்னை கழுவுவேன், உன்னுடைய சிந்தையில இருக்கிற பாவத்தை குறித்த அந்த தண்டனையை குறித்த அந்த பயத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடேல மாற்றி போடுகிறார். அந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து கடந்து வருகிறது. ஓ ஹாலேலூயா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது நீ இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹாலேலூயா. சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்துல அறியாம அவங்க செஞ்சிருவாங்க, அறிஞ்சு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. தெரியாத காலம் அப்படின்னா பெருமைப்படக்கூடாதுன்னு தெரியாது, இந்த இந்த அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, இப்படி பேசக்கூடாதுன்னு தெரியாது. அந்த வயசு, அந்த சூழ்நிலை. ஒருவேளை உங்க இந்த ஜபத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தர் அப்படி தள்ளி இருக்கலாம், பாஸ்டர் நான் வேணும்னு அதை பண்ணவே இல்லை, இன்னைக்கு இருக்கிற அந்த ஞானம் அன்னைக்கு இருந்திருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் பாஸ்டர், ஆனா எனக்கு தெரியவே இல்லை நான் பண்ணிட்டேன், இப்ப நான் வேதனைப்படுறேன், இப்ப அதனுடைய வலி என்ன ரொம்ப வாட்டுது, நான் திரும்ப எழும்புவேனா, திரும்ப எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்குமா? நான் நம்புறேன் ஆண்டவர், ஆண்டவருக்கு அந்த வலி நிச்சயமாய் தெரியும். ஹலேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? தண்டனை, ஒரு தப்பு பண்ணின ஒரு மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கறாங்க பாருங்க, அந்த வலி யாருக்கு தெரியுமோ இல்லையோ? இயேசுவுக்கு தெரியும். இந்த உலகத்திலே பெரிய பெரிய தவறு செய்தவர்கள் எல்லாம் சந்தோஷமாய் வாழும் போது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி அதன் நிமித்தமாய் வருகிற பெரிய தண்டனைய நீங்க நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் இந்த பலிபீடத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களை மன்னிக்கிறாரு. கர்த்தருடைய மன்னிப்பு இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் மன்னிக்கும் போது நான் நம்புறேன் அந்த தீங்கு உங்க குடும்பத்திலிருந்து எடுக்கப்படுது, உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்திலிருந்து எடுக்கப்படுது. பாஸ்டர் நான் செய்த தவறுனால வருஷ வருஷமா பாடு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், சன்னதி சன்னதியா பாடு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடேக்கு கர்த்தருடைய அன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் ஓ இருந்த அந்த அன்பு இன்றைக்கு திருச்சபையிலே கடந்து வருவதாக, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை தொடுவதாக. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆமென் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை மன்னித்ததற்காக நன்றி சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த நிச்சயத்தை உங்களுக்கு தரப்போறாரு. ஆமென். கர்த்தர் மன்னிச்ச அப்படின்றத நீங்க உணர போறீங்க. ஆமென். அதனுடைய பெரிய அடையாளமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த தீமையை கர்த்தர் தடுத்து நிறுத்த போறாரு. ஹாலேலூயா. அந்த தவறின் நிமித்தமாய் வந்த அந்த சாபத்தை கர்த்தர் இன்றையோட முறிக்க போறாரு. ஜெபிக்கிறவர்கள் முழு பலத்தோட நம்பிக்கையோட ஜெபிக்க போறோம், ஆண்டவரே நான் செய்த தவறினால் என் பிள்ளை தண்டிக்கப்படுமோன்னு ஏதோ ஒரு தகப்பன், ஏதோ ஒரு தாய் அப்படியே குமுறி கொண்டிருக்கிறாங்க. பாஸ்டர் நான் தான் தப்பு பண்ணினேன், ஆனா என் பிள்ளைக்கு அது தொடர்ந்துருமோ, என் பிள்ளை அந்த மாதிரி நடந்துருவானோ, அந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிடுவானோ, அவன் போகிற வழி அப்படிதான் இருக்குது, அவ போற வழி அப்படிதான் இருக்குது, நான் அனுபவிச்சது மாதிரி என் பிள்ளை அனுபவிக்க கூடாது, நான் அனுபவிச்ச துன்பம் என் குடும்பத்திலே யாரும் அனுபவிக்க கூடாது. ஆம், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நான் நம்புறேன் மன்னிக்கிறதனுடைய அடையாளமாய் இனி அந்த சாபம், அந்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த அக்கிரமம் தொடராதபடி கர்த்தர் விலக்கி மீட்டு கொள்ளுவாராக. ஹாலேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சோ அப்போ நம்பர் ஒன், முதலாவதாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவருக்கு இருந்த ஃபர்ஸ்ட் பெயின், ஆண்டவருடைய முதல் வலி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்து அந்த பாவத்தினால் உண்டான தண்டனையினுடைய வலி. ஆனா அந்த வலியை மாற்றுவதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில ஒரு ஜபத்தை பண்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இன்று நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து ஜெபம் பண்றாரு. எதுக்காக ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜப சத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புறேன் இந்த பலிபீடத்திலிருந்து எனக்கும் சரி, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் சரி, நம்ம செய்த தவறின் நிமித்தம் வருகிற தண்டனையை இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் மாற்றுவதாக.
கர்த்தருடைய கையில இரக்கம் கிடைப்பதாக. அவர் மன்னிக்கிறதுலே தயவிருத்த கர்த்தர். அவரால் முடியுமா முடியாதா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நிச்சயமாய் சொல்லுகிறேன், என் தேவனாகிய கர்த்தராலே முடியும். அவர் பெரிய ஜட்ஜா அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் மேடையில. இப்போ ஒரு குற்றவாளி கூண்டுல ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. அந்த மனுஷன் தண்டனைக்குரியவன், அந்த மனுஷன் தவறை செய்தவன். இப்போ ஜனங்கள் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாங்க, இவன் மோசமான தப்பு பண்ணியிருக்கிறான், இவன் தண்டிக்கப்படணும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல ஜட்ஜி வந்து அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, அவனை தண்டிக்கவும் செய்யலாம். இன்னொன்னு, அவனை மன்னிக்கவும் செய்யலாம். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக இரண்டு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் செய்த தவறுக்காக ஒன்று தண்டனை, இன்னொன்று மன்னிப்பு. ஆனால் உங்கள் மனசு முழுக்க என்ன நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், எனக்கு என்ன தான் கிடைக்கும்? எனக்கு தண்டனை தான் கிடைக்கும், எனக்கு தண்டனை தான் கிடைக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என் சன்னதிக்கே தண்டனை. நான் பண்ண மிஸ்டேக் என் பிள்ளைகளை எல்லாம் தொடருது. ஆனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கு அந்த அந்த வலியோடு யார் இருக்கிறீங்களோ, நான் மன்னிக்கப்பட மாட்டேனா, இதோட இந்த சாபம் முடிஞ்சிடாதா, இது நீ கண்டினியூ ஆயிரவே கூடாது பாஸ்டர், கண்டினியூ ஆயிரவே கூடாது பாஸ்டர் அப்படின்னு யாரெல்லாம் அந்த வலியோட இருக்கிறீங்களோ, அந்த வலியை சுமந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பெரிய பிரசன்னம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுது. உங்களுக்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் ஜெபித்தார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த வார்த்தை நிறைய பேர் மேல நிழலிடுகிறத நான் பார்க்கிறேன். ஆமென், சோத்திரம் கர்த்தர். எனக்கு எனோ தெரியுது, கர்த்தருடைய பிரசன்னம். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியில தான் இருக்கிறீங்க. ஒரு தவறான ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குது. ஐயோ, உண்மைதான் பாஸ்டர், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா உங்களை சர்ச்சுக்கு வரேன், எல்லாம் ஓகே தான். ஆனா என் உள்ளத்தினுடைய இருதயத்துல நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணவா, நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணவன், இயேசு என்ன மன்னிப்பாரா? ஆனா இன்று மன்னிக்கிற கர்த்தருடைய சத்தம், ஹாலேலூயா. கைகளை ஒரு விசை கூட தேவ சமூகத்துல தட்டி மன்னிக்கிறதற்கு தயவிருத்த கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசனம். ஹாலேலூயா, நன்றியப்பா, நன்றியப்பா, ஆமென். சோ நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட், முதலாவதாய் கர்த்தர் நீங்க மறந்துடவே கூடாது. சிலுவையிலே இயேசு அனுபவித்த முதல் வலி என்ன வலி அப்படின்னா, நம்முடைய பாவத்தை சுமந்து, நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் சுமந்து நம்ம தண்டிக்கப்படுமோ வடுகிற அந்த வலி கர்த்தருக்கு தெரியுமா? ஆமென். நம்பர் டூ, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்திலே 43வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 22 அதிகாரம், நீங்கள் 43வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 34வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இரண்டாவதாக சிலுவையிலே ஆண்டவருக்கு இருந்த இரண்டாவது வலி என்ன அப்படின்னா, ரெண்டு பக்கமும் இரண்டு கல்லர்கள் இருக்கிறாரு. சென்ட்ரல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அப்பொழுது ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட எங்க இருப்பேனா, பரதேசியில் இருப்பாய். ஆமேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்படின்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இரண்டாவது கர்த்தருடைய ஒரு பெரிய மன்னிப்பு, ஒரு பெரிய பாதுகாப்பு, அந்த 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 கடைசி நிமிடத்துல
நம்ம வந்து கைவிடப்பட்டோம், இனி நமக்கு பிழைப்பு இல்லை, இனி நமக்கு வாழ்க்கை இல்லை, இனி நமக்கு வாழ்க்கையில இன்னொரு வாய்ப்பு கிடைக்கப்படாது, அந்த அந்த கடைசி நேரத்தை கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இனி இன்னொரு வாய்ப்பு நமக்கு வரவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை நான் இனி உனக்கு ஒரு வாய்ப்பை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் 43 வசனத்தை வாசிக்கும் போது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். சத்தமா சொல்லுங்க, நீ இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆமேன் சொல்லுங்க. தன்னுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக நான் நம்புறேன், இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல ஆண்டவர் ஒரு வலியான ஒரு இருதயத்தை பார்க்கிறார். என்ன அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாய்ப்புகளும் என் வாழ்க்கையில இதோட முடிந்து போயிட்டது, இனி எனக்கு வாய்ப்பு எதுவும் கொடுக்கப்பட முடியாது, என்னுடைய லாஸ்ட் மினிட், என்னுடைய கடைசி நேரம், அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது, இல்லை தேவன் அந்த சிலுவை கள்ளனுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காதுன்ற சூழ்நிலையில மறுபடியும் ஒரு வாய்ப்பை, நீ இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்கிற ஒரு வாய்ப்பை கொடுப்பாரானால் என் தேவனுக்கு ஒரு வழி தெரியும். என்ன வழி தெரியும் அப்படின்னா, அந்த அந்த லாஸ்ட் மினிட்டு என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எந்த வாய்ப்பு, இனி சான்ஸ் எதுவும் இல்லை, இனி ஆரம்பம் எதுவும் இல்லை, இனி எந்த துவக்கமும் என் வாழ்க்கையில இல்லை அப்படின்ற வழியை அறிந்து வைத்திருந்தவர் யார் அப்படின்னா, கர்த்தரே அறிந்து வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என்னுடைய பிள்ளையினுடைய வழியை கர்த்தர் அறிகிறார், என் வழியை கர்த்தர் அறிகிறார். நான் நம்புறேன் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் ஊற்றுறாரு, அது வேற எந்த மகிமையும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு துவக்கத்தை கட்டளை இடுகிறவர், முடிந்தது என்கிற அந்த வழி கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒரு துவக்கத்தை நானே கட்டளையிட போகிறேன், ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு துவக்கத்தை கர்த்தர் தருகிறார். உன்னுடைய வியாபாரத்துல கர்த்தர் ஒரு துவக்கத்தை கர்த்தர் தருகிறார். உடைந்து போய் இருக்கிற குடும்பத்துல கர்த்தர் ஒரு துவக்கத்தை கர்த்தர் தருகிறார். சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட நான் நம்புகிறேன், கடன் பிரச்சனையிலே முடிந்தது என்று நினைத்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு துவக்கத்தை, முழு பலத்தோட கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன், கர்த்தரதை செய்யட்டும், ஆண்டவரதை செய்யட்டும். அந்த வழி ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அதனாலதான் சிலுவையில கர்த்தர் நமக்காக ஜெபிக்கிறார். ஆமேன். நீ இன்று என்னோடு கூட மகிமையிலே இருப்பாய், நான் பார்க்கிற மகிமையை நீ பார்ப்பாய், என்னுடைய ஜெயத்தை நீர் பார்ப்பாய், என்னுடைய ஆசீர்வாதத்தை நீர் பார்ப்பாய், என்னுடைய சந்தோஷத்தை நீ பார்ப்பாய், என்னுடைய வெற்றியை. கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் கர்த்தரை நோக்கி ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லலாம். நம்பர் ஒன், முதலாவதாக தண்டனை என்கிற வழி ஆண்டவருக்கு தெரியும். இரண்டாவதாக நான் நம்புகிறேன், இனி வாய்ப்பு இல்லை, இனி முடிந்தது என்கிற அந்த வழி யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு தெரியும். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுகிறவர் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை துவக்கிற கர்த்தராக. ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய கிருபை என்னை வாழ வைக்க போகிறது. ஆமென். அந்த பாடலுடைய அந்த அந்த வரிகளை கூட நம்ம திரும்ப பாட போறோம். தோல்வியின் ஆழங்களில் நான் மூழ்கி போனாலும் இன்றைக்கு கர்த்தருடைய சித்தமானால் அடுத்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் நிறைய பேர் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எனக்கு இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் தந்துட்டாரு, அந்த சிலுவை கள்ளனுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென். அங்கே சுற்றி நிற்கிற யாருமே அவனுக்கு திரும்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. இன்னொரு பக்கத்தில் சிலுவையில் அரைந்த அந்த கள்ளன் கூட இல்லை, உனக்கு எப்படிப்பா அந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்கும், கிடைக்காது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் என் இயேசு அந்த மனுஷனுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தேவன் நிச்சயம் ஏற்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன்.
இந்த வார்த்தை நீங்க நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும். நான் நம்புறேன் இயேசு எனக்கு இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் தருவார். நான் பெரிய அதிசயத்தை பெறுவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா வாழ்ந்திடும் நோக்கம் தானே சொல்லுவோ. தோல்வியின் ஆழங்களில் வாழ்ந்திடும் நோக்கம் தெரியும். முதல் வலி பாவத்தினால் உண்டான வலி என்னன்னு, நான் பாவி அப்படின்ற வலிய உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். நம்பர் 2, இரண்டாவதாக அவ்வளவுதான், இனி எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் ஒரு பாவி அப்படின்ற அந்த வலி உங்களுக்கு மட்டும் இல்லை, கர்த்தருக்கும் தெரியும். நான் நம்புறேன் அதற்காக தான் சிலுவையிலே இயேசு. இரண்டாவதாக கர்த்தர், நான் சொல்றேன் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அவர் ஜெபித்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னா, இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவர் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், மீண்டும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை, மீண்டும் உனக்கு ஒரு மகிமையை, நீ எதிர்பாராத, நீ யோசிக்காத, நான் நம்புகிறேன் உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி, உங்களுடைய வல்லமைக்கு மிஞ்சி, உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு அந்த சிலுவை கள்ளன் மரத்தில் தொங்கும் போது அவன் அப்படியெல்லாம் நினைச்செல்லாம் அவன் சொல்லலை. அவன் சொல்கிறான், எப்பா நீ ஏப்பா அப்படி பேசுகிற, நீ அப்படி பேசாத, நம்ம எல்லாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நான் தப்பு பண்ணேன், நான் இந்த தண்டனைக்கு உரிய ஆள், ஆனால் இவரோ அந்த தண்டனைக்கு ஒன்றுமே என்ன பண்ணலை செய்யலை. அப்போ அவர் ப்ளீஸ் பண்ணணும்னோ இல்லைன்னா திரும்ப நமக்கு இப்படி இவர் மன்னிச்சிடும் அப்படி எந்த இதுவும் இல்லை. அவருக்கு அவனுக்கு ஒரு இறக்கம், சார் நல்லவன் நல்லவங்கெல்லாம் தண்டிக்கப்படுறாங்களே. ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் அந்த சிலுவையில் இரண்டாவதாக அவனுக்காக ஜெபம் பண்ணுறாரு. நீ ஒன்றும் வருத்தப்படாத, இந்த சிலுவையிலிருந்து நீ யோசிக்கிற லாஸ்ட்டாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற, இல்லை கண்டிப்பாக நான் உனக்கு தருவேன், அதுவும் உனக்கு தனியாக இல்லை, இனி உன்னை நான் எப்படி ஜெயிக்க பண்ணுவேன்னா என்னோட சேர்த்து உன்னை கூட்டிகிட்டு போய் என்னோட வச்சு நீ இன்று என்னோடு கூட ஜெயத்தை, நீ மட்டும் இல்லைப்பா ஜெயத்தை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். என் வாழ்க்கையிலேயே கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய ஃபஸ்ட்டு வெற்றி உனக்கு தான்ப்பா, நீ என்னோட கூட சேர்ந்து பரதேசியில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கப்படுது. இந்த ஜெபத்தில் இருக்கிற நான் இந்த வார்த்தையை அப்படியே நம்புகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படுது, என்னை முடிஞ்சிச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆமென். நான் கூட சொல்ல முடியாது, என் தேவன் இல்லாமையிலிருந்து சகலவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர், பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் தலைக்க பண்ணுகிற கர்த்தர், சிலுவை கள்ளனுக்கு உதவி செய்ய முடியுமானால் எனக்கு என் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரால் உதவி செய்ய முடியும் சொல்லுங்க. ஒரு 10 எனக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே.
சொல்லுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல நீ ரிஜெக்ட் பண்ணப்பட்டாயோ, நான் நம்புகிறேன் மனசுக்குள்ள இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேன், இன்னொரு வெற்றியை கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேன், இனி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு நேரிட்டா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இப்பொழுது கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு, உங்க இருதயத்தினுடைய ஆழத்தை பார்க்கிறாரு. கர்த்தர் பார்த்து இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் தர்றாரு, இன்னொரு உயர்வை தர்றாரு, இன்னொரு மேடையை தர்றாரு. ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு தொழிலை கர்த்தர் தர்றாரு, இன்னொரு குடும்பத்தை கர்த்தர் தர்றாரு, இன்னொரு எதிர்காலத்தை கர்த்தர் தர்றாரு, இன்னொரு சந்தோஷத்தை கர்த்தர் தர்றாரு. யோ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க. சோ ஆண்டவருடைய இரண்டாவது பெரிய ஜெபம், இல்லனா இரண்டாவது ஆண்டவருடைய பெரிய வலி என்ன அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக இன்னொரு சந்தர்ப்பத்தை எனக்கு தருக வல்லவராக இருக்கிறார். சோ நீங்க மறக்க மாட்டீங்க நம்புறேன். நம்பர் ஒன், முதலாவதாக இயேசுவனுடைய முதல் வலி என்ன அப்படின்னு சொன்னா, நான் தண்டனை பாவி என்கிற வழி உங்களுக்கு தெரிகிறத விட யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன், கர்த்தருக்கு தெரியும். ஆ மோதிக்கிறீங்களா இல்லையா? நம்பர் டூ, இரண்டாவதாக ஆண்டவருக்கு இரண்டாவது ஒரு பெயின், என்ன பெயின் அப்படின்னா, முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றவனுடைய பெயின் யாருக்கு தெரியும் அப்படின்னா, கர்த்தர் தெரியும். நம்பர் ஒன், முதலாவதாக அந்த பெயின் தெரிஞ்ச ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று நமக்காக வேண்டுதல் செய்வார். இரண்டாவதாக நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பெயின் அறிஞ்ச ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டாரு, இன்னொரு வாய்ப்பை நமக்கு கொடுத்து நம்மை தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர். நம்பர் த்ரீ, மூன்றாவதாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 19 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 19 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 19 அதிகாரம் 26. அப்பொழுது இயேசு தம்முடைய அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீடன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், அதன் அதுக்கு முன்பாவது வசனம், 26 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றான். அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றான். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவள் பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா. அந்த மைக்கு ஒரு சாங் ஒன்று பாடுங்க, அப்படி பாடுங்க. அதோ உன் தாய், ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அதோ உன் மகன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் வந்து தன்னுடைய தாயாகிய மரியாளை வந்து எல்லா சில இடங்களில் வந்து ரொம்ப பெருசாக எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்படின்னுலாம் சொன்னதா இல்லை. ஒரு இடத்துல கானா ஊருக்கு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அங்கே இவங்க வந்துட்டு திராட்சரசம் குறைவுபடும் போது அவங்க போய் பேசுகிறாங்க. அப்போ கூட என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, எப்பா அவட்டெல்லாம் பேச முடியாதுப்பா, அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ
அதன்படி செய்யுங்கள். ஆனா தன்னுடைய உள்ளத்துக்குள்ள பாருங்களேன், தன்னுடைய தாயை குறித்து ஒரு ஒரு பெரிய பாச பிணைப்பு வந்து ஆண்டவருக்குள்ள இருக்குது. கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் வந்து அன்பிலே மிகவும் பலன் உள்ளவர். சில நேரத்துல நம்ம நினைப்போம் ஆண்டவருக்கு பாசம்னா என்னன்னே தெரியாது போல தெரியுது. சில கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நடந்துக்கிற விதத்தை வைத்து அவ்வளவுதான் பாசமா இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இல்லவே இல்லை. ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையிலே அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் நான் நம்புறேன் அவருக்கு ஒரு பெரிய வலி இருக்குது. என்ன வலி அப்படின்னா, தன்னுடைய தாயை வந்து பிரிஞ்சிடுறோமே, தன்னுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷனை பிரிஞ்சிடுறோமே. இந்த வலி வந்து நமக்கு மட்டுமல்ல, ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஜெபத்துல இந்த சத்தத்துல இருக்கிற கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க யாரையோ ஒருத்தரை நீங்க இழந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கணவனை இழந்திருக்கலாம், உங்க மனைவி இழந்திருக்கலாம், உங்க பிள்ளைகளை இழந்திருக்கலாம், உங்க அம்மா அப்பாவை இழந்திருக்கலாம். இந்த வலிய வந்து யாருமே புரிஞ்சுக்காம இருக்கலாம். என்ன பெரிய உலகத்துல இல்லாத ஆழா இது பண்ண, எத்தனையோ பேருக்கு மரணம் அடையுது, எத்தனையோ பேர் மரிச்சு போறாங்க, அதெல்லாம் மனசுல வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? ஆனா நீங்க நினைக்கலாம், இல்ல கஷ்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. ஆனால் அப்படி அந்த பிரிகிற அந்த நேரத்துல ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு ஜெபம் வருது, நீ கவலைப்படாத, உன்னை அரவணைக்கிறதற்கு, உன்னை பத்திரப்படுத்துறதற்கு, உன்னை சமாதானப்படுத்துறதற்கு நான் இந்த உலகத்துல ஒரு துணைய உனக்குன்னு வைக்காம நான் போக மாட்டேன்னு சொல்லி இன்று கூட பரிசுத்த ஆவியானவரை உங்கள் துக்கத்தின் மத்தியிலையும் உங்களுக்கு ஆதரவாளராக, உங்களுக்கு ஒரு தகப்பனாக, உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக, நீங்கள் யாரை இழந்தீர்களோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் அவர் சிலுவையிலே நமக்காக ஜெபிக்கிற மூன்றாவது ஜெபம் என் பிள்ளையை ஆறுதல் படுத்தும், என் பிள்ளையை ஆறுதல் படுத்தும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ மூணாவது, அவருக்கு ஒரு பெரிய பெயின் தெரியும். என்ன வலி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களுடைய வலியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த குட் ஃப்ரைடேல இயேசு உங்களோடு கூட இருக்கிறத நிரூபிக்கிறார், உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கிறதை நிரூபிக்கிறார். நீங்கள் இந்த உலகத்திலே தனிமையானவர்கள் அல்ல, கர்த்தர் உங்களை தனிமையாய் விட்டு போகவில்லை. இந்த உலகத்திலே யார் உங்களை தனிமையாய் விட்டு போனாலும் இயேசு சொல்லுகிறார், இல்லை நான் உனக்கு ஒரு ஒத்தாசையை உனக்காக அனுப்பிவிட்டு தான் கடந்து போவேன். ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? சோ அந்நேரம் முதற்கொண்டே அப்பவே அவங்க என்ன ஆனாங்களா அப்படின்னா, அந்த அந்த ஒரு வார்த்தை போதும். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அதோ உன் மகன், அதோ உன் தாய். இந்த ஒரு வார்த்தை நான் நம்புறேன் இந்த உலகத்துல இருக்கிற இத்தனை மனசுல என்னதா இருந்தாலும் தன்னுடைய வயித்துல ஓ 10 மாதம் சுமந்தெடுத்த பிள்ளை அல்லவா. அந்த அந்த கூட்டத்துல எத்தனை பேருடைய இருதயம் வலிக்கலைன்னாலும் இந்த தாயாருக்கு தன்னுடைய பிள்ளைய, அதுவும் நல்ல பிள்ளை, இந்த உலகத்திற்கே இரட்சகரான பிள்ளை, தன்னுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளையை எப்படி அந்த அம்மாவால் பிரிய முடியும்? கண்டிப்பாக பிரிய முடியாது. ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைய இந்த வயசில் பிரிகிற அந்த வலி எவ்வளோ பெருசுன்னு. ஆனால் நான் நம்புகிறேன் கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த வலிகளிலே மூன்றாவது வலி அந்த பிரிவினை என்கிற வலியையும் கர்த்தர் சுமந்துட்டார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மரியாளுடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, என்ன இவ்வளோ சோகமாக இருக்கா, இவ்வளோ சோகமாக இருக்காங்க, நீ ஒரு பாத்திரம்தான் இந்த உலகத்தில் நான் வருவதற்கு கர்த்தரால் தெரிந்து கொண்ட பாத்திரம், நீ பாத்திரம் தானே, நீ அமைதியாக போக வேண்டியது தானே. அதான் பிறக்கும் போதே தேவதூதன் சொன்னார்ல, அவர் இந்த உலகத்தினுடைய பாவத்தெல்லாம் சுமந்து தூக்க போறாரு, அப்போவே மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு அவங்களுடைய அன்பு ஆண்டவர் தப்பாலாம் நினைக்கல. அந்த கடைசி நிமிடத்துலையும் வலி நிறைந்த இடத்துலையும் அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவை கர்த்தர் வச்சுட்டு தான் இந்த பூமியை விட்டு கடந்து போனார். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார் என்றால் இன்னொரு ஆதரவை தராம கண்டிப்பா எடுத்து போடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உங்க மனதை போட்டு குழப்பினாலே ஒழிய கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். கண யாரையெல்லாம் பிரிந்து தனிமையாக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு கர்த்தர் உடைய கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை நான் உனக்காக ஜெபிக்கிறேன், உனக்கு ஒரு துணையை நான் ஏற்பாடு செய்வேன்,
ஓ இந்த உலகத்துல ஒரு துணை இல்லாவிட்டாலும் பரலோகத்தினுடைய தூதர்கள் உனக்கு உதவி செய்ய வருவார்கள். இந்த குட் ஃப்ரைடேக்கு சர்வீஸுக்கு அந்த பக்கத்துல யாருமே இல்லை என்கிற தனிமையான உணர்வு இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு வரப்போவது இல்லை. என் அப்பா என் கூட இல்லைன்ற அந்த உணர்வு இனி உங்களுக்கு இருக்க போவதில்லை. உங்க குடும்பத்துல இவரெல்லாம் உங்களுக்கு இல்லை என்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்க போவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு துணையாளரா இருந்து உங்களை சமாதானப்படுத்தி தனிமை என்கிற உணர்வை கர்த்தர் எடுத்து போடுகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி இனி அவரே உங்களுக்கு ஆதரவு, இனி அவரே உங்களுக்கு ஆறுதல், இனி அவரே உங்களுக்காக ஜெபிக்கிறவர், அவரே தட்டி கொடுத்து சகல காரியத்தையும் செய்கிறவர். ஆமேன் சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் சொந்தங்கள் இல்லாத தனிமை இல்லை, சொந்தங்கள் இல்லாத தனிமை இல்லை. யார் நீங்கள் ஒருவர் தனிமையான உணர்வோடு இருக்கிறீங்களோ இந்த குட் ஃப்ரைடேக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக ஒரு துணையை ஆயத்தப்படுத்துவேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒரு மூணு பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க. இந்த உலகத்திலே எந்த சொந்தங்கள் இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம், இயேசு நம்மோடு கூட. ஆமென். உறவுகளை பிரிந்த வலிய ஆண்டவர் உங்களிடத்துலேருந்து எடுத்து போடுவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன்னா, எத்தனை பேர் மரணம் அடைந்தவர்களுக்காக துக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வலியை எடுத்து போடுவாராக. இனி அந்த மரித்தவர்களை குறித்த நினைவு உங்களுக்கு வராத அளவிற்கு கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவாராக. இனி அந்த நம்பரை குறித்து கர்த்தர் அந்த வருத்தத்தை எடுத்து போட்டுருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தகப்பனை இழந்த துக்கம், உன் தாயை இழந்த துக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். கணவனை இழந்த துக்கத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. இனி அந்த அந்த எண்ணமே கர்த்தர் வராத அளவிற்கு சந்தோஷப்படுத்த போறாரு. ஆமென் சொல்லுவோம். நம்புறவங்க அந்த சரணத்தை திரும்ப ஒரு விசை. ஹல்லேலூயா. நன்றியப்பா. உங்க கிருபை என்ன வாழ வை. ஹல்லேலூயா. உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே சொல்லுவோம். உங்க கிருபை என்ன வாழ உங்க கிருபை முழு பலத்தோடு என்ன வீர தன்னை தகுதியாதே என்ன மட்டும் போறோம். மத்த எழுதின சுவிசேஷம் 27:46 வாசிக்க போறோம். 27:46. 9 AM இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். 4வதாக இந்த வார்த்தை சொல்லுது, நான் நம்புறேன் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு வலி இந்த இடத்துல இருக்குது. என்ன வலி அப்படின்னா, கைவிடப்படுதலுடைய ஒரு வலி. அது வந்து கல்வாரி சிலுவையில் இதுவரையிலும் ஆண்டவர் பிதாவும் குமாரனாகிய கிறிஸ்துவும் எப்படி இருந்தாங்களாமா, ஒன்றாக இருந்தார். எங்கேயுமே தனியாக விடலை, அவர் தனியாக டிராவல் பண்ணலை, ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருந்தார், அந்த தொடர்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கல்வாரி சிலுவையில் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெயினை அனுபவிக்கிறார். அதான் வார்த்தையால் சொல்கிறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. அப்போ நான் நம்புகிறேன் இயேசு நமக்காக ஜெபிக்கிற அடுத்த ஒரு பெரிய ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலே யாரெல்லாம் நீங்கள் கைவிடப்பட்டு போனீர்களோ
உங்கள் வலியை உங்களுக்கு மட்டுமல்ல, கல்வாரி சிலுவையிலே இயேசு ஏற்கனவே உங்களுக்காக அந்த வலியை கர்த்தர் சுமந்திருக்கிறார். நம்பிக்கை கொடுத்தவர்கள், விசுவாசம் கொடுத்தவர்கள், வாக்கு கொடுத்தவர்கள் நிறைய பேர் கைவிட்டிருக்கலாம். கடைசி வரைக்கும் என் கூட பிரயாணம் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சவங்க நிறைய பேர் உங்களை கைவிட்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கும் போது நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுடைய பார்ட்னர் உங்களை அவங்க கைவிட்டிருக்கலாம், நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனா இயேசு உங்களுக்காக வலி நிறைந்த சரீரத்தோட ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுவது இல்லை, இனி நீ கைவிடப்பட்டவன் என்று சொல்லுவதில்லை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு சொல்ற அந்த இயேசுவுக்கு இந்த ஜெபத்துல கைவிடப்பட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. விட்டுருவாரா? கண்டிப்பாக கர்த்தர் உங்களை யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். கர்த்தர் கைவிடல அப்படின்றத இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அநேகருக்கு கர்த்தர் நிரூபிப்பார். உங்க வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது, அந்த பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னை கைவிடலன்றத இந்த திருமணத்தில் கர்த்தர் நிறைவேற்றிட்டாரு, இந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றிட்டாரு, இந்த வீடு கட்டுற காரியத்தில் கர்த்தர் உங்களை கைவிடல, அவ்வளோதான் நீங்க கைவிடப்பட்டீங்கன்னு நினைச்சோம், நீ கைவிடப்பட்டேன்னு நினைச்சோம், ஆனா ஆண்டவர் உன்னை கைவிடலன்றத. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்னைக்கு இந்த ஜபத்தில் எல்லாருக்காகவும் ஜபிக்கிறார், நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஆமென். நம்பர் 5, ஐந்தாவதாக வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்திலே 28 வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 19 அதிகாரம் 28 வசனம். அதன் பின்பு இன்னொரு டைம் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். காடி நிறைந்த பாத்திரம் அருகே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காழானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டினால் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐந்தாவதாக சிலுவையிலே இயேசு பேசின ஐந்தாவது வார்த்தை என்ன அப்படின்னா, நான் தாகமாயிருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை கர்த்தர் பேசினார். அப்படின்னா ஆண்டவருக்கு வந்து சிலுவையிலே ஒரு பெரிய வலி, என்ன வலி நான் நம்புறேன்னா தாகம், ரொம்ப தாகமா இருக்குது. அப்போ இந்த வார்த்தையை அவங்க சொன்ன உடனே அவங்க கீழே இருக்கிற அந்த கடற்பாசியை எடுத்து அதை வந்து ஒரு குச்சியில மாட்டி அதை கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ இந்த தாகமா இருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து நமக்கு எல்லாருக்குமே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் கர்த்தர் தாகமா இருந்தார் அப்படின்னா, நான் நம்புறேன் சிலுவையிலே இயேசு ஐந்தாவதாக ஒரு ஜெபக்குறிப்புக்காக ஜெபிக்கிறாரு. எதுக்காக ஜெபிக்கிறாருன்னா, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஆண்டவர் அங்க ஜெபம் பண்றாரு, மனம் திரும்பாதவர்களுக்காக அங்க ஜெபம் பண்றாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜெபத்துல யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க எப்படி தாகமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்திலே ஒரு ரட்சிப்பினுடைய ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கலாம். என்னுடைய கணவனா ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டானா, என்னுடைய தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா. ஒரு குடும்பத்திலே ஒரு நபர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுனுடைய வலி வந்து அது நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துருவோம். ஆனா ஈஸியானது கிடையாது. அது உண்மையாய் ஆத்துமா தாகம் உள்ளவர்களுக்கு எல்லா வலியை விட ரொம்ப பெரிய வலி என்ன வலி அப்படின்னா, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற வலி தான். இவர் சர்ச்சுக்கு வர மாட்டாரா,
ஆண்டவரை ஏத்துக்க மாட்டாரா, பைபிள் தூக்க மாட்டாரா, ஊழியம் செய்ய மாட்டாரா? இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருக்கு, அதே சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் வந்திருக்கலாம். என் சின்ன பையன் ரட்சிக்கப்பட்டான் பாஸ்டர், என் பெரிய பையன் ரட்சிக்கப்படல, கர்த்தர் அவனை எப்ப தொட போறாரு, கர்த்தர் எப்ப அவனை மாத்த போறாரு, ஐயோ ரட்சிக்கப்படாததுனால என் வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, நிறைய வீட்டுல சண்டை அடிதடி, சர்ச்சுக்கு போக கூடாது, பைபிளை கிழிக்கிறது, என்ன கொடுமை, எவ்வளவு கொடுமை தெரியுமா? அதுவும் ஒரு வீட்டில் ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டு மற்ற நபர்கள் ரட்சிக்கப்படலைன்னா பலவிதமான போராட்டத்தை நம்ம சந்திக்கிறோம். வெளியே வரும்போது கிண்டல் பண்றாங்க, ஆனால் அப்படிப்பட்ட வலியோட யாரெல்லாம் இந்த ஜபத்துல இருக்கிறீங்களோ, என் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் உங்களுக்காக ஜெபம் பண்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். அவருடைய தாகம் சரீர தாகம் அல்ல, அவருடைய தாகம் ஆத்துமாக்களின் தாகம். நீங்கள் ஒரு நபருக்காக ஜெபிக்கும் போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த குட் ஃப்ரைடே சர்வீஸிற்கு நீங்கள் எந்த நபருடைய ரட்சிப்புக்காக அழுகிறீர்களோ, வலியினாலே துடிக்கிறீர்களோ, அந்த நபரை கர்த்தர் ரட்சித்து, கர்த்தர் அரவணைத்து, கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். கர்த்தருடைய ரட்சிப்பு வரப்போகிறது. ஓ ஹாலேலூயா! நீ அழுகிற அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். கண்ணீர் கர்த்தர் சமூகத்துல போய் எட்டிட்டு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்துல போய் எட்டிருச்சு. ஆமேன். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஹாலேலூயா! திருச்சபையிலே அநேகர் குடும்பம் குடும்பமாய் இனி கடந்து வர போகிறீர்கள். கர்த்தருடைய ரட்சிப்பு அவர்களை போய் தொடப்போகிறது. என் இயேசுனுடைய சிலுவையிலே சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அது நம்முடைய குடும்பத்தில் நிறைவேற போகிறது. கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லலாம். ஸோ அப்போ நம்பர் 5, ஆண்டவருடைய ஐந்தாவது ஜபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ தாகமாக இருக்கிறேன் என்கிற ஜபத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அந்த நபர்களால் சந்திக்கிற அந்த போராட்டத்தினுடைய வலியை யார் அறிஞ்சிருக்கிறாருன்னா, இயேசு அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் மறுதலியாமல் அவருடைய நாமத்தை பற்றி பிடிக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடணும். நீங்கள் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் போதாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணணும். ஒரு ஒவ்வொரு நாளும் இரவு குடும்ப ஜெபத்தில் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அவருடைய பேரை எழுதி வைத்து நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். இந்த அஞ்சு விரல்லையும் அஞ்சு ஃபேமிலி இல்லை அஞ்சு நபருடைய பேரை எழுதி வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறேன், நம்ம இன்னைக்கு இந்த திருச்சபையில் உட்கார்ந்துட்டுருக்குறோன்னா யாரோ ஒருத்தருடைய வலி தான் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி திருச்சபையில் உட்கார்ந்துருக்குறோம். யாரோ ஒருத்தருடைய பெயின் தான் இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்டுட்ருக்குறோம். அப்போ நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ரட்சிப்பாராக. விசேஷமாய் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் ஜெபம் பண்ணணும். எதுக்குன்னா, உங்கள் பிள்ளைகள் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ரட்சிக்கப்பட்டுற மாட்டாங்க, அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு என்கிற அனுபவம் உங்களுக்கு வேணும். அந்த ரட்சிப்பை கர்த்தர் தான் அவங்களுக்கு தரணும். நம்ம வந்து சொல்லி சொல்லி ஜெபிக்க வைக்கக்கூடாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணக்க ஆசை வரும், அவங்களுக்காக பைபிள் வாசிக்கிறதுக்கு ஆசை வரும். ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் அனுபவம். அவங்களா இஷ்டப்பட்டு செய்வாங்க, நம்ம புஷ் பண்றதுனால செய்ய மாட்டாங்க. ஸோ ஒரு குடும்பத்தில் வந்து உங்க பிள்ளைகளை பைபிள் வாசி, உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் என்ன வரல அப்படின்னா, அந்த ரட்சிப்புன்னு அனுபவம் வரல, அவங்க உண்மையாகவே ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படுவதற்காக நீங்க ஜெபிக்கணும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அம்மா அப்பா கிறிஸ்டினா இருக்கிற பிள்ளைங்க, நீங்க ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் உங்களுக்குள்ள வரும். அது எப்போ வேணாலும் வரலாம், எந்த வயசுல வேணாலும் வரலாம். அப்ப நான் வந்து மூத்த மகனுக்காக ஸ்பெஷலா ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அவன் ரட்சிக்கப்படணும் முதல்ல, அவனை ரட்சிங்க அப்படின்னு. ஏன்னா அவன் இனி வளர்ந்து வர்றான் அடுத்து. அப்போ வந்து அந்த ஜெபம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் என்கிட்ட தொடர்ந்துட்டே இருக்குது. ஒரு நாள் திடீரென்று எனக்கு வந்து அவன் வந்து ஒரு ஜெபத்திற்கு அவன் தனியாக அவனை அனுப்பணும். அவன் அந்த ஜெபத்துக்கு போயிட்டு வந்தான். வந்த உடனே எப்படி இருந்துச்சு அந்த ஜெபம் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அப்போ அவன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இல்லை, அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே ரொம்ப அழுக வந்துருச்சு. நான் ரொம்ப அழுதேன். நான் வந்து என்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கிட்டேன். என்னை மன்னிச்சுங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். நான் இனி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்.
அப்போ எங்க அம்மா கீழ்ப்படிவேன்னு சொன்னேன், எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன்னு நான் சொன்னேன், நான் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், ஓ நீ ரட்சிக்கப்பட்ட, அவ்வளவுதான், உனக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, அந்த பிரசன்ஸ் உன்ன தொட்டுருச்சு. அப்போ இந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு அந்த பாவத்தை குறித்த ஒரு ரட்சிப்பின் அனுபவம்ன்றது இதுதான். நீங்களாகவே உட்கார்ந்து இயேசு உங்களை தொட்டதுடைய ஃபீல் உங்களுக்கு வரணும். உங்களை அறியாமல யாருமே சொல்லாம நீங்க கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா தான் நீங்க ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளம். ஆமேன் சொல்லுங்கள். அப்படியே கைகளை எல்லாரும் கோர்த்து பிடித்து அந்த கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுனுடைய அந்த வலியை அப்படியே சுமந்து அவர் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல, நான் நம்புறேன். பைபிள் தூக்காத உங்க பிள்ளைங்க பைபிள் தூக்குற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். பைபிள் அவமானமாய் பேசுகிற ஜபத்தை குற்றம் பேசுகிற, ஓ ஹாலேலூயா, உங்களை ரொம்ப கடினமாய் நடத்துகிற அந்த நபரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்த போகிறார். கர்த்தருடைய கல்வாரி சிலுவை அதை செய்து முடிக்க போகிறது. ஜெபம் பண்ணுங்க. அப்பா இப்போ இப்போ யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அந்த பிள்ளை ரட்சிக்கப்படட்டும், அந்த பிள்ளை ரட்சிக்கப்படட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றியப்பா நன்றியப்பா. சொல்ல சொல்ல தகப்பனே, அந்த பிள்ளை ஊழியக்கார மகனாய் மாறட்டும், ஊழியக்கார மகளாய் மாறட்டும். ஸ்தோத்திரம், அந்த கரம் ஆண்டவரே வேதத்தை தூக்குற கரமாய் மாறுவதாக மாறுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சீக்கிரத்திலே மாறுவதாக. ஊழியம் செய்ய அந்த பிள்ளைய தெரிந்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே எந்த இடத்துல இப்ப இருந்தாலும், இந்த ஜபத்திற்கு கலந்து கொள்ளாவிட்டாலும், அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர்களை சந்தித்து அழைத்து வருகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தர் தொட்டு ரட்சித்து பாவத்தை குறித்த ஒரு பெரிய மன்னிப்பை, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அந்த பிள்ளையை மீட்டெடுப்பதற்காக. ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுவோம். ஸோ ஆண்டவருடைய 5வது இருந்த ஒரு பெயின் என்ன அப்படின்னா, நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவர்களுடைய வலி கர்த்தருக்கு தெரியும். ஆமேன். பாடலாம் அந்த சரணத்தை, பயனற்ற நிலத்தை போல கிடக்கிற ஒவ்வொருவரும் அறுவடை நிலமாய் மாறுவார்களாக. ஆமேன், ஹல்லேலூயா. பயனற்ற நிலத்தை போல பட்டவனா அறுவடை பயனற்ற நிலத்தை போல அறுவடை காணாமல் இப்ப அந்த நிலங்களில் ஊற்றப்படட்டும் அப்பா. நம்பர் 6, 6வதாக அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவானிலிருந்த சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின் முடிந்தது. முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமேன். 6வதாக இயேசு சிலுவையிலே சொன்ன
ஆறாவது வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா முடிந்தது அப்படின்ற வார்த்தையை சொன்னார். ஃபினிஷ், முடிந்தது அப்படின்ற வார்த்தையை சொன்னார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நான் நம்புகிறேன், சிலுவையிலே இயேசு ஒரு ஜபம் பண்றாரு, நமக்காக ஒரு ஜபம் பண்றாரு. என்ன ஜபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தீராமல் எந்தெந்த காரியமெல்லாம் ரொம்ப டிராவல் ஆயிட்டு இருக்குதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக கர்த்தர் ஜபம் பண்ணார். ஆமே. இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு இருக்கலாம். ஒரு முடிவு வராதா, எத்தனை நாள் இது கண்டினியூ ஆகும், எத்தனை நாளா இது தொடர்ந்துட்டு இருக்குது, எனக்கு ஒரு முடிவை பார்க்கணுமே, இந்த கடன்ல ஒரு முடிவை நான் பார்க்கணும், இந்த வியாதியில ஒரு முடிவை நான் பார்க்கணும், இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு தெரிஞ்சா நல்லா இருக்குமே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த முடிவுக்காக காத்திருக்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய வலி. இது இது சாதாரணமான வலி இல்லை. சிலருக்கு அந்த பாதையில போயிட்டு வந்தாதான் தெரியும், அப்படியே இன்னைக்கு போவோம் அன்னைக்கு முடியாது, அடுத்த நாள் போவோம் முடியாது. இப்படியே ஒருவேளை நீங்கள் ஏமாந்துட்டே வரலாம், முடிஞ்சிரும் முடிஞ்சிரும்னு நினைச்சு பல நாட்கள் ஏமாந்து ஏமாந்து முடியல முடியல. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முடிய வேண்டிய பிரச்சனை இன்னும் முடியாம இருக்குதே. ஆனா நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையிலே முடிந்தது என்று அவர் ஜெபிப்பாராய். ஆனால் உங்களுடைய முடிவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்க வலிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த வலிய பார்க்கிற கர்த்தர் சீக்கிரமா அந்த விஷயத்துல ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. நீங்கள் முடிவை பார்ப்பீர்கள். துவக்கத்தை பார்த்த உங்களை கர்த்தர் முடிவை காண பண்ணுவார். முடியாமல் இருக்கிற அந்த காரியம் முடியும். சத்தமாய் ஆமேன் சொல்லுவோம். தேங்கி கிடக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் முடிய பண்ணுவார். அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு வரும், அந்த அவமானத்திற்கு ஒரு முடிவு வரும், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். சத்தமாய் ஆமேன் சொல்ல சொல்ல அந்த கிருபை, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஹாலேலூயா. முடிவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய பெயினையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவர் அறிகிறார், அவர் அறிகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக நம்பர் 1, ஃபர்ஸ்ட், கர்த்தர் என்ன பெயின் கர்த்தருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவத்தினால உண்டான வலி யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு தெரியும். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தருக்கு என்ன வலி தெரியும் அப்படின்னு சொன்னா, இனி வாய்ப்பே இல்லை அப்படின்ற அந்த வலி கர்த்தருக்கு தெரியும். நம்பர் 2, 3, மூணாவதாக என்ன வலி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, சோ தனிமைப்படுத்தப்படுகிற வலி, அந்த தனிமையினுடைய வலி, யாருமே இல்லைன்ற வலி ஆண்டவருக்கு தெரியும். அப்புறம் நம்பர் 4, நாலாவதாக கைவிடப்படுதலுடைய வலி ஆண்டவருக்கு தெரியும். சோ ஐந்தாவதாக ரட்சிக்கப்படாதவர்களோட போராடுகிற வலி கர்த்தருக்கு தெரியும். ஆறாவதாக ஒரு காரியத்தை முடியாதா, இதுக்கு ஒரு முடிவு பார்க்க மாட்டோமான்ற வலி யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு தெரியும். ஆமேன் சொல்லுங்க. கைகளை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வலியெல்லாம் கர்த்தர் எங்க வெளிப்படுத்துறாருன்னா, அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலேயே கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அதுதான் வார்த்தையா அவருக்கு வெளியே வருது. ஒவ்வொரு வார்த்தையா சொல்றாரு, இந்த வலியெல்லாம் எனக்கு தெரியுதுப்பா, இந்த வலியெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். ஆனா இயேசு 3ஆம் நாள் அவர் ஜெயித்தார். ஹாலேலூயா. இந்த வலிகளெல்லாம் முடிந்து கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். 7, 7. ஏழாவதாக ஆண்டவருடைய பெயின், ஆண்டவருடைய வலி என்ன, அந்த வலியில ஆண்டவர் பேசுற ஏழாவது வார்த்தையை வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை, இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை, கடைசி வசனத்தை வாசிக்கலாம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். சோ கடைசி ஆண்டவருடைய ஒரு பெரிய பெயின் என்ன அப்படின்னா, கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய எல்லாவற்றையும் என்ன பண்றாராமா, அப்படியே சமர்ப்பிச்சிட்டார், ஒப்படைச்சிட்டாரு. அவ்வளவுதான், என் வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஜீவனை விட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு பெயின் இருக்குது. என்ன பெயின் அப்படின்னா, ஒப்பு கொடுக்கப்பட்டதனுடைய பெயின் அப்படின்னா, இந்த கமிட் பண்ணிட்டோம் பாருங்களேன், நம்மளை கிரயம் பண்ணிட்டோம் பாருங்க, இந்த வலி
சாதாரணமானது அல்ல. சில தாய் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைய தாய்மைக்காக அவங்க ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. அப்போ சிலர் வந்து சிலருக்கு ஈஸியா தெரியும், அது தன்னை அர்ப்பணிச்சதுனுடைய வலி ஈஸியா தெரியும், என்ன பெரிய வேலை பண்ற அப்படின்னு. ஆனா அந்த அந்த காரியத்தை செஞ்சாதான் தெரியும். ஒரு குழந்தைய 10 மாசம் வயித்துல சுமக்கிற ஒரு தாயினுடைய வலி வந்து வேற யாரும் அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அது ஒரு பெரிய கமிட்மெண்ட், அது ஒரு பெரிய ஒப்பு கொடுத்தல். அந்த பிள்ளையினுடைய ஜீவனை காப்பாத்துறதுக்கு இவங்க வந்து இன்னொரு ஜீவனை காப்பாத்துறாங்க பாருங்க. அதுல அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வாமிட்டு, அவ்வளோ தூக்கம் இல்லை. ஆனா வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை வேணான்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெத்தெடுக்கணுமா அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இது ஒரு பெரிய கமிட்மெண்ட். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய உன் வாழ்க்கையை ஏதோ ஒண்ணுக்கு நீ ஒப்பு கொடுத்துருக்கலாம், ஆனா அதற்கு யாருமே உனக்கு துணையா இல்லாம இருக்கலாம். நான் கமிட் பண்ணிட்டேன், அதை புரிஞ்சுக்காம இருக்கலாம், நீ என்ன பெருசா செய்யற அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த ஒப்பு கொடுத்தவளுடைய வலி யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு தெரியும். நீ கமிட் பண்ணத கர்த்தர் பார்க்கிறார், அதுல போராடி கொண்டிருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஒப்பு கொடுத்த காரியத்துல எதுல போராடிட்டு இருக்கிறீங்களோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜெபித்த ஆண்டவர் மகளே அந்த தாய்மையை வெற்றி அடைய பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். நான் ஒரு நல்ல தாயாய் இந்த ஓட்டத்தை முடிக்கணும், ஒரு நல்ல தகப்பனா இந்த ஓட்டத்தை முடிக்கணும். நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இதை காப்பாத்தணும், என் பிள்ளைகளை காப்பாத்தணும், என் வேலையை காப்பாத்தணும், என் கையில கொடுக்கப்பட்டிருக்க இந்த பொறுப்பை காப்பாத்தணும்னு யாருடைய இருதயம் எல்லாம் அங்கலாய்க்குதோ நான் நம்புறேன், அந்த பொறுப்பை முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தேடி உங்களை சுமந்துட்டே வரும். என் தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் ஒப்புவித்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆவியை ஒப்பு கொடுத்தது மாதிரி நீங்களும் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை வெற்றியாக நீங்கள் முடிப்பீர்கள். அந்த பலத்தை கர்த்தர் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்துட்டே எடுக்கிறாரு. நீங்க எடுத்திருக்கிற கமிட்மெண்ட்டை, நீங்க ஒப்பு கொடுத்தத நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப தடுமாறினது இதற்காக தான், நான் ஒப்பு கொடுத்ததை வந்து என்னால் நிறைவேற்ற முடியுமான்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கிறது என்கிறது சாதாரணமே இல்லை. 1000 பேருக்கு ஊழியம் செய்கிறது என்கிறது சுலபமே அல்ல. இது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கமிட் பண்ணது. இதுக்கு என்ன கரையும் எழுதி கொடுத்த ஒரு வேலை இது. அவ்வளோதான், நான் இனி இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் இதுக்கு தான், அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியாது. ஆனால் சில நேரங்களிலே என்னுடைய இருதயம் ரொம்ப தவிச்சிருக்குது, இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேனா, கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா என்னால், இதை நான் கரெக்டாக செய்வேனா, என் வருகை வரைக்கும் இல்லைனா சாகிற வரைக்கும் இதை பண்ணணுமே அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், என் இயேசு பிதாவே என்னுடைய ஆவியை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அப்படின்றது. என் வலியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் கமிட்மெண்ட் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால கடைசி வரைக்கும் இந்த பொறுப்பை வெற்றியாய் செய்வதனுடைய பலனை எனக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராக. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைய கரை சேர்த்தக்கூடிய பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற பலன் தருவார். சிஸ்டர், நீங்க அவங்க கையை பிடிச்சி கொடுக்கற வரைக்கும் அந்த பலவீனம் உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நான் நம்புறேன். அந்த பிள்ளைய கரையேற்ற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்க கூட இருக்கும். அந்த பிள்ளையினுடைய பிள்ளைய உன் கையில தூக்குற வரைக்கும் கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவார். உங்களை அதற்கு முன்பாக கர்த்தர் வருத்த விடமாட்டார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய சகல ஞானத்தையும் கிருபையும் கர்த்தரே அருளை பண்ணுவார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க கண்ணை மூடிட்டு உங்கள்ட்ட கேட்டா நீங்க சொல்லணும், சிலுவையிலே இயேசுனுடைய 7 வலி, அதான் இதை வந்து 7 வார்த்தைன்னு சொல்லலாம், 7 வலின்னு சொல்லலாம், 7 ஜபோன்னு சொல்லலாம். ஆண்டவர் அந்த 7 வார்த்தைக்கும் அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவருடைய முதல் வலி என்ன அப்படின்னா பாவத்தினால உண்டான வலி. யாருக்கு தெரியும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் நீங்க பாவத்தை ஜெயிக்கிறதற்கு போராடுகிற வலிய இயேசப்பா அறிஞ்சிருக்கிறாரா? கண்டிப்பா அறிஞ்சிருக்கிறாரு. சிலுவையில் அதனாலதான் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்றாரு. அதனால பாவத்திற்காக போராடுகிற ஒவ்வொருத்தருடைய வலியும் கர்த்தருக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த குட் ஃப்ரைடேல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை இயேசப்பா உங்களுக்கு தருவாரு. உங்களுக்கு உங்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார். அந்த பாவம் உங்களை செயல்பட கர்த்தர் விடமாட்டார்.
நம்பர் 2 இரண்டாவது இயேசப்பாவுக்கு ஒரு வலி தெரியும். என்ன வலி தெரியும் அப்படினு சொன்னா, உங்க வாய்ப்புகளை இழந்ததனுடைய வலி இயேசப்பாவுக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, நீ என்னோடு கூட இன்று பரதேசில் இருப்பாய். ஆமே, நான் விசுவாசிக்கிறேன் இது அப்படியே நடக்கும். உங்களுடைய வாய்ப்பை இழந்த அந்த வலிய கர்த்தர் இப்ப பார்த்து மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர், மறுபடியும் ஒரு பிசினஸ் கர்த்தர், மறுபடியும் ஒரு வாழ்க்கைய கர்த்தர், மறுபடியும் ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து, ஆமேன் ஆமேன், திரும்பவும் உன் நிலையில் கர்த்தரனை நிறுத்துவாராக. ஓகே, மூன்றாவது இயேசப்பாவுக்கு ஒரு வலி தெரியும். என்ன வலி தெரியும் அப்படின்னா, தனிமன்ற வலி அவருக்கு தெரியும். அதோ உன் தாய், அதோ உன் மகன், ஹாலேலூயா, அந்த வலியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமேன். இந்த ஜபத்துல யாரெல்லாம் தனிமையில போராடிட்டு இருக்கிறீங்களோ, அந்த வலியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து உங்களுக்காக கர்த்தர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். நம்பர் 4, நாலாவதாக கர்த்தருக்கு ஒரு வலி தெரியும், கைவிடப்படுதலுடைய வலி தெரியும். எந்த வலிய கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாராமா? கைவிடப்படுதலுடைய வலிய கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் வந்து அவங்களை அப்படியே இணைச்சு விடுறாரு, இல்லப்பா இந்த உலகத்திலே உனக்கு நான் ஆதரவா இருப்பேன். ஆமேன். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு கர்த்தர், இங்க இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ கைவிடப்பட்டவள் என்று இனி சொல்லப்படுவது இல்லை, உன்னுடைய கைவிடப்பட்டதனுடைய வலியை தெரியும், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். ஆறாவது ஆண்டவருடைய வலி என்ன வலி அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படாதவர்களோட நீங்க போராடுகிற வலிய இயேசப்பா அறிந்திருக்கிறார். ஆமென். அடுத்து ஆறாவதாக, முடிவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வலி அவருக்கு தெரியும். ஏழாவதாக, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தலுடைய வலியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஒரே வரியில சொல்லுங்க பார்க்கலாம், இங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக பாவத்தினுடைய வலி என்னன்னு தெரியும். அதனாலதான் என்ன வார்த்தையை சொல்றாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்பர் 2, இரண்டாவதாக எல்லா வாய்ப்புகளையும் இழந்த வலி ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். மூன்றாவதாக ஒரு வலி ஆண்டவருக்கு தெரியும், தனிமையின் வலி தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதோ உன் மகன், அதோ உன் தாய். நம்பர் 4, நாலாவதாக கைவிடப்படுதலுடைய வலி அவருக்கு தெரியும். அதனாலதான், என் தேவனே ஏலி ஏலி சபத்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. சோ நம்பர் 5, ஐந்தாவதாக ரட்சிக்கப்படாதவர்களுடைய படாதவர்கள் நிமித்த நீங்கள் போராடுகிற வழி அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன். சோ நம்பர் 6, ஆறாவதாக முடிவிற்காக எதிர்பார்த்திருக்கிறவருடைய வழி அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். நம்பர் 7, ஒப்பு கொடுத்து கமிட் பண்ணி அதை செய்ய முடியாம தவிக்கிறவங்களுடைய வலி அவருக்கு தெரியும். அதனாலதான் தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்துட்டேன், இனி ஜெயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை நன்றாய் தட்டி, கரங்களை நல்லா தட்டி, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, உங்க கிருப என்ன வாழ வைத்த, சொல்லுவோம் கிருப, முழு பலத்தோடு உங்க கிருப, கிருப வாழ வைக்கிறேன். பாட பாட அந்த பிரச்சனை ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா. என்ன வீட சிந்தனமே தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் தேடி வந்ததே. Thank you, Holy Spirit. அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. எனக்காக
அந்த கடைசி நேரத்துல கூட அவ்வளவு வலிகளின் மத்தியிலையும் கூட என்னுடைய வலிகளை நினைத்து எனக்காக ஜெபித்த இயேசு அவர் நல்லவர். பெரிய பாக்கியமா நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே, பெரிய பாக்கியமா நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றியப்பா, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோட நன்றி அப்பா. சிலுவை அது வெற்றியின் சின்னம், சிலுவை ஜெயத்தினுடைய சின்னம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் நம்மை நாமே வெறுத்து அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்பாய் கடந்து போக வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். சிலுவை இல்லைன்னா சிங்காசனம் இல்லை. நன்றி. விலையேற திரு ரத்தம் அவருடைய விழாவில் நின்று பாயுது. எதுக்காகன்னா என்ன ஒரு விலையேற பெற்றவனாய் மாற்றும்படியா. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் மாற்ற விலையாக ஈந்தன. விலையேற பெற்றோனாயன் மாற்ற விலையாக ஈந்தன. கல்வாரியின் கருணையீது காயங் காணுதே கர்த்தரியேசு, கர்த்தரியேசு பாருணகா கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரியேசு பாருணகா கஷ்டங்கள் சகித்தாரே. இப்ப சொல்லுவோம், விலையேற பெற்ற, விலையேற பெற்ற அவர் பிலாவில், விலையேற பெற்றோனாய மாத்த விலையாக ஈந்தனர். விலையேற பெற்றோனாயன் மாற்ற விலையாக, விலையேற பெற்றோனாயன் மாற்ற விலையாக. இந்த பரம ஈவை ருசி பார்த்து இயேசுனுடைய சிலுவையை ஒரு விசையை அனுபவித்து மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவை திரும்ப திரும்ப சிலுவையிலே அறைகிறார்கள். சிலுவையினுடைய பாடுகள் மிக கொடுமையானது. காட்டில் போய் இருக்கிற காய்ந்த முள் எடுத்து அதிலே நீளமான முள்களை எடுத்து அப்படியே சுருட்டி அவர் தலையின் மேல் வைத்து அதை கைகளினாலே அழுத்தி
அதுல மட்டும் இல்லாம குச்சியினால் அந்த முள்ளை அடிக்கும் போது அந்த முள்கள் ஏசப்பாவுடைய தலையில ஒரு பெரிய ஓட்டை போட்டு அதிலிருந்து அப்படியே ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்குது. ஆண்டவர் வலி தாங்கவே முடியல. அதுல அவங்க திருப்தி ஆகல. அதற்கு பிறகு வேதம் சொல்லுது அவரை காரி மூஞ்சில அவரை துப்புனாங்க. அதுலயும் அவங்க திருப்தி ஆகல. சாட்டையை எடுத்து அந்த சாட்டையினுடைய சில புறங்களிலே வந்து எலும்பு துண்டுகளை எல்லாம் கட்டி அதை ரொம்ப ஷார்ப்பாக்கி அவருடைய முதுக அடிச்சு அந்த முதுகுல காயம் மட்டும் படாம அடிச்சு அதை இழுத்து அந்த தோள்களெல்லாம் பிச்சு அதுதான் பைபிள் சொல்லுது என்னுடைய முதுகை அவர்கள் உழுகிற நிலம் போல ஆக்கிட்டாங்க. அவருடைய முதுகுல அப்படியே சொத சொதன்னு ஆகிட்டாங்க. அதுலயும் அவங்க திருப்தி ஆகல. அதுக்கு மேல ஒரு பெரிய சிலுவை 100 கிலோக்கு மேல உள்ள வெயிட்ட அவருடைய தோள் மேல எடுத்து வச்சு பின்னாடியே அடிச்சுட்டே போய் அந்த மலை மேல ஏறுறதற்கு அவரை பண்ணினான். எத்தனையோ பேர் அழுதாலும் அவங்களுக்கு திரும்ப மனசு ஒத்துக்கல. அந்த பாவமே அறியாத இயேசுவை பெரிய ஆணி எடுத்து அவருடைய கைகளில் அடிச்சு அவருடைய காலில் அடிச்சு அந்த சரீரம் அப்படியே வெயிட்ல அப்படியே தொங்கும் போது அந்த எலும்பு நரம்பெல்லாம் அப்படியே பிச்சிட்டு வருது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேதனையினால இயேசு துடிக்கிறார். இத்தனை வேதனையும் வேற யாருக்காகவும் இல்லை, நமக்காக தான் இத்தனை வேதனை இயேசு பட்டார். நம்ம தண்டிக்கப்பட வேண்டியதற்கு அவர் தண்டிக்கப்பட்டார். நம்ம சிட்சைக்கு அவர் சிட்சிக்கப்பட்டார். நம்முடைய கண்ணை தான் குத்தி இருக்கணும், ஆனா அவருடைய கண்ணை தான் பாதிப்பு. நம்ம மூளையில செய்த பாவத்திற்கு அவருக்கு முற்கிரீடம் சூட்டப்பட்டது. நம்முடைய கையில செய்யற பாவத்திற்கு அவருடைய கையில ஆணிகள் அடிக்கப்பட்டது. நம்முடைய கால் தப்பான இடத்துக்கு போனதுனால அவருடைய கால் அடிக்கப்பட்டது. இத்தனையும் நமக்காக தானே செஞ்சாரு. ஆனா என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு டைம் ஆண்டவர் அடிச்சது அல்ல, திரும்ப 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 தப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அதே போல நம்மவே அவருடைய தலையிலையும் அவருடைய சரீரத்திலையும் அடிக்கிறதுக்கு சமானம். அதனால இந்த குட் ஃப்ரைடேல அவ்வளவு வலியையும் தாங்கிட்டு என்னுடைய வலிய பெரிய விஷயமா எடுத்தாரு. அவருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி எத்தனை நல்லவரப்பா நீங்க, எத்தனை நல்லவரப்பா நீங்க. எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஆண்டவருடைய சிலுவை காட்சியை ஒரு நிமிஷம் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஏசப்பாவை பார்த்து ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் அந்த சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயரட்டுமே, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உயரட்டுமே. நன்றி 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 ஓம் அண்ணான மனிதன்னா என்னால் ஏதுமாகுமா, மண்ணான மனிதன்னா என்னால் ஏதுமாகுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, முடியுமா. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் இன்னும் வாழத்து சத்தம் எல்லாரும் பாடி கரங்களை மேல உயர்த்தி
विशेष ईस्टर आराधना उयिर्पिन आराधना ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு இருக்குது ஒரே சர்வீஸு. காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து அந்த ஒரு சர்வீஸோடு நம்ம முடிக்க போகிறோம். அதனால் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் அந்த ஆராதனைக்கு நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு நான் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிஞ்ச உடனே அகைன் வந்து நைட்டு திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிறேன், அதற்காக ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். எல்லாரும் ஜெபத்தோட. ஸோ இன்றைக்கு இந்த ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக சிலுவையிலே பண்ணின தியாகத்தை எல்லாம் நினச்சி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸோ பரிசுத்தமாய் வாழ முயற்சி எடுப்போம். நிச்சயமாய் இந்த சிலுவையிலே கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம மேலேயும் நம்முடைய தலை பிள்ளைகளோட தலை மேலேயும் அப்படியே இருக்கும். ஆமே. ஆண்டவர் நமக்காக ஜெபித்த அந்த 7 ஜெபங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பாடலை பாடும்போது நம்ம காணிக்கையை செலுத்தி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். உங்களுக்கு காணிக்கைக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செலுத்தி இருக்கிற செலுத்த போகிற இந்த காணிக்கைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். 1000 மடங்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அந்த வார்த்தையினுடைய பிள்ளைகள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அப்படியே நிறைவேறட்டும். திருச்சபையினுடைய தேவைகள் நிறைய இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நீர் அறிகிறீர். ஆண்டவரே சீக்கிரமாக இந்த வேலைகளெல்லாம் முடியணும். அதற்கு வேண்டிய தேவைகளை பரத்திலிருந்து கர்த்தர் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. அதற்காக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்கள் கிருபை உங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஒரு பாடலை பாடும்போது நான் அப்படியே காணிக்கையை செலுத்தி கடைசியாக நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம்.
பண்டிகை நாட்களில்
சத்ரு எந்த விதத்திலும் உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்துல சண்டையோ பிரச்சனையோ வரவிடாதபடிக்கு கர்த்தருடைய ஒரு நிழல் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை அவங்க மேல தெளிக்கிறேன், வாகனத்தின் மேல தெளிக்கிறேன், வீட்டினுடைய நிலை கால்களில் தெளிக்கிறேன், எல்லா இடத்திலையும் ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவர். நன்றியப்பா, நன்றியப்பா. உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் உங்க ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த திருச்சபையிலிருந்து அவங்க கிளம்பும் போதே, இல்லைன்னா அந்த சத்தத்தை கேட்டு முடிக்கும் போதே, ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலையும் நன்மை நடப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா. பயன்படுத்துகிற காலம் சீக்கிரமாய் வரட்டும், கிருபை தங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமாய் ஆமேன் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹலேலூயா. கைகளை உயர்த்தி ஹலேலூயா, ஹலேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கர்த்தர் காக்க கடவார். எல்லாருமே அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு சரியா ஒரு 5:30க்கெல்லாம் வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரமாய் வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரே ஆராதனை தான். நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லிவாங்க. வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். God bless you. இந்த மோர் வந்து இந்த பக்கத்துல இருக்குது.